अंबलोड़े तिरवड़ी इं वह अन अवड़े तिरवड़े मणिक चिंत नम्बे शैव सिद्धांत पेरमंडल सारे सचिदानंद இந்த மாதத்தினுடைய செயற்குழு கூட்டத்தை அமைத்ததோடு கூட சேக்கிழார் குரு பூஜையை இங்கே சிந்திக்கலாம் என்பதாக அமைத்து அதன் மூலமாக நம்முடைய சேக்கிழார் அறக்கட்டளைகளின் சார்பாக மானுடமும் மனிதமும் என்ற தலைப்பில் நம்முடைய சொற்பொழிவினை நான் அமைக்க இருக்கின்றேன். இங்கே நம்முடைய அன்பர்கள் ஓரளவு என்னுடைய கருத்தோடு ஒத்து வருபவர்கள் ஆகலினாலே கொஞ்சம் தெளிவாக நமக்கு என்ன என்ன எல்லாம் எண்ணங்கள் ஏற்படுகின்றதோ அவற்றையும் ஒரு எளிமையாக சிந்திப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி மானுடம் மனிதம் இந்த சொற்களை முதலில் நீங்கள் வரலாற்று அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த மானுடம் என்பது அதனுடைய பொருளில் விளங்கிக் கொள்ளப்பட வேண்டுமானால் மையல் மானுடம் பந்த மானுடம் என்பதாக சேக்கிழார் அதை அடைமொழிகளோடு விளக்குகிறார். பந்த மானுடம் ஒன்று, மையல் மானுடம் ஒன்று. அதே சமயத்தில் நடராஜ பெருமானுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த பிறவி, மனிதர் என்கிற இந்த பிறவி மனித பிறவியாக ஆகிறது என்பதை திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார். புனித பூர்வமும் என்ற பாடலில் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை என்பது திருநாவுக்கரசருடைய பாடல். இப்போ நமக்கு பொதுவாக மானுடம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே, இதுதான் சேக்கிழார் தொடங்குகிற முதல் பாடல். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்பது இறைவன் எடுத்து கொடுத்து சேக்கிழார் பாடுகிற பாடல். ஆனால் சேக்கிழாரே தொடங்குகிற பாடல் ஊனடைந்த உடம்பின் பிறவியே என்பதாக அந்த பாடலை சேக்கிழார் தொடங்குகிறார். உங்களுக்கெல்லாம் சேக்கிழார் எப்படி தெரிய வருகிறார் என்பதை முதற்கன் ஒரு அறிமுகமாக சொல்ல வேண்டும். அதை நான் சேக்கிழார் குரு பூஜை அமைந்து அதே நாளில் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர்களே சொல்லியிருந்தேன். அதாவது சேக்கிழாரை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதாக. சேக்கிழாரை பார்க்க வேண்டுமானால் நமக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டும். என்ன தகுதி என்றால், வாழ்க்கையை பற்றிய ஒரு சிந்தனை அல்லது வாழ்க்கையை பற்றிய ஒரு பொறுப்பான தகுதி வேண்டும். இந்த பொறுப்பான தகுதி இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்களை எல்லாம் நாம் திரும்ப நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு அல்லது அதை தெளிவுபடுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுமானால், எந்த மனநிலையில் நாம் எதை செய்கிறோம், எந்த மனநிலை நம்முடைய வாழ்க்கையை செம்மை அல்லது சிறப்பானதாக காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். சுந்தரர் அனைவரையும் பட்டியலிட்டு விடுகிறார். இல்லை வாழ் அந்தநாதம் அடியார்க்கும் அடியேன் என்பதாக தொடங்குகிற அந்த திருத்தொண்ட தொகை ஒரு பட்டியல். அதற்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் தகவல்களோடு நமக்கு கொஞ்சம் நம்பியாண்டார் நம்பிகள் விளக்குகிறார். கூடுதல் தகவல்களோடு நம்பியாண்டார் நம்பி தருகிற அந்த அடிப்படைகளுக்கு பிறகு
வாழ்க்கையை அருளாளர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எடுத்து செல்கின்ற அந்த படிப்படியான மனநிலையை தெளிவாக சொல்லுகிற போக்கு சேக்கிழாருக்கு எப்படி வந்திருக்கும் அதுதான் பெரிய விஷயம். அதாவது நீங்கள் இப்போ நீங்களே சேக்கிழார் அல்லது பெரிய புராணத்தை படிக்கிற பொழுது அதே மனநிலையில் படிக்க மாட்டோம். இப்போ ஏற்பகை நாயனார் மனைவியையே தானமாக கொடுத்தார், திருநீலகண்டர் குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்தார், இப்படி போதான் உங்களுக்கு எல்லாம் அதை சொல்ல தெரியும். மெய்ப்பொருள் நாயனார் பகைவனையே வந்து மன்னித்தார். பொதுவாக நாம் சட்டமாக ஆக்குவது அல்லது பொதுவாக விளக்கமாக ஆக்குவது இப்படித்தான் நாம் அந்த கதைகளை படிப்பது அல்லது கதைகளாக உள்வாங்கி கொள்வது. ஆனால் அந்த பாத்திரம் எந்த மனநிலையில் இருந்து எப்படி கடவுளை உள்வாங்குகிற பாத்திரமாக இருக்கிறது, இந்த பாத்திரம் கடவுள் பாதையில் சென்றதா அப்படின்னு ஒரு கேள்வி, அல்லது கடவுள் இந்த பாத்திரத்தை தன் பாதையில் வடிவமைக்கிறானா இந்த கேள்வி, இதுதான் மானுடத்திற்கும் மனிதத்திற்கும் உள்ள வேறுபாடு. கடவுள் பாதையில் அந்த பாத்திரத்தை இயக்குகிறான். இந்த மனநிலையை உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சிம்மாந்த நிலை சேக்கிழாருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதாவது கடவுள் இப்படி நினைத்தார், மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்ப்பதை கடவுள் எப்படி செய்தார் சோதனை இல்ல. அதாவது போட்டு வாங்கிறது கடவுளுடைய வேலை. அந்த மாதிரி நாம தானே சூழ்ச்சி செய்கிறவர்கள் பயன்படுத்துகிற இந்த போட்டு வாங்குகிற வேலையை கடவுள் எப்படி போட்டு வாங்குகிற ஒரு ஆளாக இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்ப தான் அதுக்கான தகுதியான பிறப்பாக இந்த மனிதன் இருந்தான். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அப்படி எல்லா நிறைய பேருடைய வரலாற்றை பார்க்க முடியும். அப்படி ஒரு ரெண்டு பேர் வரலாற்றை வந்து நான் பார்த்திருக்கிறேன். இதில் இயற்பகை நாயனாரையும் சுந்தரரையும். சேக்கிழார் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், வழித்தொண்டு வழித்தொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். இந்த வழித்தொண்டுனா வழி வழியாக வருகிற தொண்டு இல்லை, கடவுள் அந்த திட்டத்தை அவனே கொண்டு வருவது. இப்போ எப்படி கேட்டிங்கன்னா வரலாறுக்குள்ள நாமெல்லாம் அவன் அருளாலே அவன் தால் வணங்கின்னு அனுபவிப்போம். இதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சூழ்ச்சி வேணும். சூழ்ச்சினா என்னன்னு கேட்கக்கூடாது. சூழ்ச்சினா அந்த கவுக்கிறதுக்கு பண்ணுறாங்களா, அது இல்லை. ஒரு அறிவை தெளிவாக திட்டமிட்டு பயன்படுத்துவது, இதுக்கு பேர் சூழ்ச்சி. இதை வந்து நீங்கள் இதுக்கான நேர்பொருளில் அல்லது சரியான பயன்பாட்டில் அல்லது இதை வந்து ஒரு நல்ல பயன்பாட்டுக்குள்ளே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூழ்ச்சிங்கிற வார்த்தையை நீங்கள் சிவஞான மாபாடியத்தை படிச்சிங்கன்னா தெரியும். அவர் அதை பயன்படுத்துறார். நீங்கள் சூழ்ச்சி செய்தால்தான் சத்தினி பாதம் அல்லது இருவினைப்புக்கு எப்படி வருவீங்கன்னா அந்த வார்த்தையை அங்கே தான் பயன்படுத்துவார். இப்போ இதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் கடவுள் அனுபவத்துக்கு போகிறது அல்லது கடவுளை அடைவதற்கான செயல்பாடு, இதுதான் நாயன்மார்களுடைய வாழ்க்கை. அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி கடவுள் பண்ணுறதுக்கும் அதுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகளையே கடவுள் வந்து அவன் பின்பற்றி அதை நமக்கு கொண்டு வருவான். ஆனால் கடவுள் நினைத்ததை நடத்துறதுக்கு ஒரு சில ஆள்களை தேர்ந்தெடுத்தான். இந்த இடைவெளியில தான் உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட பிறவி அப்படிங்கிறதுலையும் தலைமை அல்லது கொள்கையை காட்டுகிற ஒரு என்னது முன் உதாரணம் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்ச்சியெலாம் இருக்கும் வரலாறுக்குள்ள. அப்படிதான் நம்மளுடைய பிறவிகளை நாம் எடைப்பட முடியும். அதுக்கு அந்த அதை தவிர வேறு வகையில் நம்ம நம்முடைய பிறவியை எடை போகிறதுக்கெலாம் என்ன இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ நமக்கு இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை தொகுத்து சொல்லுகிற சேக்கிழார் அவருடைய காலம். சேக்கிழாருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து எதெல்லாம் பார்த்துறீங்க, நம்ம குலோத்துங்க சோழனுக்கு முன்னாடி வரைக்கும் சேக்கிழார், குலோத்துங்க சோழன் காலத்தில் தான் திருமுறைகள் தொகுக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறுலாம் வெள்ளைவாரணனார் படி வரலாறு படித்தீங்கன்னா தெரியும். இரண்டாம் குலோத்துங்கன்
ராஜராஜன் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக எழுதுவார். ராஜராஜன் பிரபலப்படுத்தி நான் அப்படிங்கிறதெல்லாம் எழுதுவார். இந்த இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துக்கு வரைக்கும் பாடப்பட்டதற்கு பிறகு சேக்கிழார் வர்றார். அந்த காலத்தில் வந்து எது கோலோச்சி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோழர் ஆட்சியினுடைய ஒரு வளர்ச்சி கோலோச்சி இருக்குது. இந்த சோழர் ஆட்சி காலத்தில் இதுக்குள்ளே தான் சமணம் மறுபடியும் என்ன நம்ம திருஞான சம்பந்தர் அழித்தார்னு சொல்லப்படுகிற சமணத்தினுடைய இலக்கியமான சீவகி சிந்தாமணியும் விளையாடி கொண்டிருக்கிறது. இதுதான் நீங்கள் படிக்கிற விஷயம். இது மட்டும் விளையாடலை. அப்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொள்கையை நாம் எப்படி பின்பற்றுகிறோம் அப்படிங்கிற கேள்வியை விதைக்கிற ஒரு காலம் தொடங்குது. அப்போ இப்போ நீங்கள் கொள்கையா ஒரு அறிஞர்களாக விவாதம் பண்ணுறது வேற, இலக்கியங்களையும் அல்லது வாழ்க்கை நடைமுறைகளையும் அவர்கள் சமணர்கள் அதுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நாங்கள் வெறும் கொள்கை தனியாக பேசலை, எங்களுக்கு உள்ளே இருக்கிற சமயத்திலே அல்லது கடவுள் வழிபாட்டு திருக்கோயிலை ஒட்டி எங்களுக்குனுடைய செயல்முறைகளில் ஒரு கொள்கை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை முதல் முதலில் நிலைநாட்டியவர் சேர்க்கிறார். திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார், திருக்கோயில்கள் தோறும் இயங்கி எல்லாரையும் இணைக்கிறார். யார், அந்தந்த ஊரில் இருக்கிற மக்களை அந்தந்த கோயிலை வந்து கவனப்படுத்துகிறார். அதை தாண்டி அவர் அற்புதம் பண்ணுறாருங்களாம். அப்புறம் முதல்ல அந்த ஊருக்காரன் அந்த கோவிலோடு அல்லது நமக்கு இருக்கிற விஷயத்தோடு பழகிறது. இந்த வேலை இதுதான் உனக்கு உரிமை, இதுதான் உன்னுடைய வினையை தீர்த்து கொள்ள உதவும். இது வந்து திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசரும் அதே பாணி, அதற்கு பிறகு வருகிற எல்லாரும் அதே முறைதான். இதுக்குள்ள நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாணிக்க வாசகர் வருகிறார். ஆனால் மாணிக்க வாசகருக்கும் சேக்கிழாருக்கும் என்ன இல்லை, தொடர்பு இருக்குது. என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வரலாறாக அறிவிக்கிற முறைமை இல்லை. ஏன் அப்படின்னா, சுந்தரர் பாடி வச்ச அந்த திட்டத்தை சேக்கிழார் தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை. வழி நூல், புடை நூல், இலக்கணம் அப்படி இவர் நினைச்சிருந்தா பாடிக்கிறார். ஆனால் அது நினைக்கிறதுக்கு அவர் ஒரு மீறின ஒரு ஆளாக இல்லை. ஆனாலும் மாணிக்க வாசகருடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த கோவிலா இருக்கிற சைவ சித்தாந்தத்தை குடும்பத்துக்குள்ள பெண்கள் விஷயமாக இணைக்கிற வேலையை அவர் பண்ணார். நீங்க குளிக்கிறதுல இருந்து, சுண்ணாம்பு பிடிக்கிறதுல இருந்து, சாப்பாடு ஆக செய்யறதுல இருந்து, முரம் புடைக்கிறதுல இருந்து, நெல் குத்துறதுல இருந்து, எல்லாம் செய்யும் போதும் இந்த பாட்டை பாடுங்க, இது உங்களுக்கு உதவும் அப்படின்னு அந்த அந்த மாதிரி பாடல்களை குடும்ப நிகழ்ச்சிகளில் இணைக்கிறார் மாணிக்க வாசகர். அப்போ கோவில் நிகழ்ச்சிகளில் இணைத்தவர்கள் திருஞான சம்பந்தர் தொடங்கி ஒன்பதாம் திருமுறை வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் எட்டாம் திருமுறையான திருவாசகம் குடும்பங்களுக்குள்ளும் இந்த பாட்டை கொண்டு வருகிறது. எந்த பாட்டை, சைவ பாட்டை கொண்டு வருகிறது. இப்போ இந்த ரெண்டும் போனாலும் உங்களுக்கு என்ன இல்லை, நான் வாழுகிற சமய வாழ்க்கையின் கொள்கை இன்னது அப்படின்னு சொல்லணும். நான் வாழுகிற வாழ்க்கையின் கொள்கை இன்னதுன்னு சொல்ற வேலையை முதல் முதலாக எடுத்து காட்டிய ஒரு மிகப்பெரிய மனிதர் தான் சேக்கிழார். இப்ப நான் வாழ்றேன்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க கேட்பீங்கல்ல, என்னுடைய வினை போகும் அப்படின்னு யார் சொல்லிடுறாரு, திருஞான சம்பந்தர் சொல்றாரு. ஆனா வினை போகுமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம், வினை போகுமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம், போகும் தான். எப்படி போகும், அது இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படியே புகை மாதிரி போகுமா, இல்லை ஒரு ஆகாயத்தில் வந்து ஒரு மின்னல் மாதிரி போகுமா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் நாம, அதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் தான் அந்த பதில் சொல்கிறதுக்கெலாம். அப்போ தான் வந்து இந்த சத்தினி பாதம்னா என்ன அப்படின்லாம் விளக்கம் சொல்லும்போதுலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும். பக்குவமுடையாருக்கு இந்த உலக துழனியில் இருக்கிறவர்கள் அது வந்த காலத்தில் இது வேண்டாம் என்ற வெறுப்பு தானாக ஏற்பட்டு கடவுள் ஞானத்தை அடைவார்கள்னு இருக்கும். அந்த வார்த்தையை சிறக்க சிவஞான முனிவர் எழுதியிருப்பார் சத்தினி பாதம். அந்த பகுதியில் படித்தீங்கன்னா தெரியும், இந்த இந்த உலக இன்பம் அது வந்து துன்பமாக தெரிகிற காலத்தில் இந்த இல்லறம் முதலியவைகளை விட்டு விட்டு ஞானமாக அடையாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி தானாக வருமா,
இது இல்லைன்னா அவங்க மூளையில தோன்றுமா, அது எப்படி வரும்? அது பயிற்சியா? அதெல்லாம் இல்ல, யாராவது திட்டணும் அவங்கள, அப்பதான் விட்டு விட்டு வெளியே போக முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் வரணும். அப்ப ஒரு சூழல் கொடுத்தாலும் அதை நான் பயன்படுத்தணும். அதுக்கு எனக்கு வரதான் ஞானம். எல்லாருக்கும் சூழல் இருக்கும், ஆனா அதை பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குல்ல, அந்த பயிற்சி வர்றதுதான் ஞானம். அப்போ இந்த குடும்பத்துக்குள்ள இத்தனை பேர், குடும்பத்துக்குள்ள ஞானம் எங்க வந்ததுன்னு நீங்க தனியா இருக்கா என்ன? பின்னாடி சிவஞான முனிவர், சிவஞான போதம் எழுதுகிற இவங்கெல்லாம் ஞானம்லாம் எழுதுறாங்க இல்ல, அது மாதிரி ஒரு விஷயம் இதுல இருக்கா என்ன? இல்ல, எதுல இல்ல? சேக்கிழார் பெரிய புராணத்துல இல்ல. ஆனால் கடவுளை அடைந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்ப கடவுளை அடைகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஞானம் எப்படிப்பட்ட மனநிலையானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகத்திற்கு தெளிவாக ஆக்கிய ஒரே ஒரு உரிமை அல்லது ஒரே ஒரு விஸ்வரூபம் வந்து சேக்கிழார் தான். அது மட்டும் இல்ல, சேக்கிழார் இந்த 63 நாயன்மாரையும் நீங்க ஒரே ஆளுக்குள்ள பார்க்கணும்னா அவர் சேக்கிழார். இன்னும் இப்ப நீங்க செய்யற வேலைக்குள்ள என்ன மாதிரி நினைச்சு செஞ்சீங்க அப்படிங்கறத சுந்தரகால எழுதல, சுந்தரர் எழுதல. திருக்குறிப்பு தொண்டர் என்ன நினைச்சு வேலை பார்த்தார்? முதல்ல வர்றவர் யாரு? நம்ம சிதம்பரம் தில்லைவாழ் அந்தனருக்கு அப்புறம் திருநீலகண்டர். திருநீலகண்டர் என்ன நினைச்சாரு? திருக்குறிப்பு தொண்டர் என்ன நினைச்சார்? இதுக்கு நடுவில் ஏற்பகை யார் என்ன நினைச்சார்? இவங்க மூணு பேர்ல ஓடு அப்படிங்கிற விஷயமா நிக்கிறார் திருநீலகண்டர். அடியவர்கள் நினைச்சதை கொடுக்கறதுல நிக்கிறார் ஏற்பகை நாயனார். அடியவர்கள் நினைச்சதை கொடுக்கறதுல தான் திருக்குறிப்பு தொண்டர் இருக்கிறார். இவங்கள யார் எப்படி ஜெயித்தார்கள் அப்படிங்கிறது எப்படி முடிவு பண்ணுவீங்க? அதுக்கான மனநிலை என்ன? இப்ப நான் வந்து இப்ப நீங்க இருக்கிறீங்க, 63 நாயன்மார் வரலாறையும் எழுதி கையில கொடுத்தா நம்ம வாழ்க்கையில இவங்க ஒத்து வர மாதிரி இருக்குன்னு அந்த வாழ்க்கைக்குள்ள போனீங்கன்னா அந்த மனநிலை உங்களை வந்து ஒரு சைவ அடியாராக ஒரு எது நாயன்மார் வரிசையில கொண்டு போய் நிறுத்தும். அப்படி நமக்கு 63 நாயனாரையும் நாம கொடுக்கணும். இப்போ 63 நாயன்மார் வரலாறையும் எழுதிட்டா இந்த 63 நாயன்மார் வரலாறுல ஏதாவது ஒரு வரலாறு சைவத்துக்குள்ள வந்தவங்களுக்கு ஒத்துழைக்கும். அந்த மண்ணிலை உங்களை என்ன படுத்தும்? ஓ இப்படிதான் போல இருக்கு. இப்ப சுந்தரர் மாதிரி யாரும் ஆசைப்படக்கூடாது, திருநாவுக்கரசர் மாதிரி ஆசைப்படக்கூடாது, திருஞான சம்பந்தர் மாதிரி ஆசைப்படக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஆசை. அது மாதிரி நின்னா அந்த வரலாற்று உண்மை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்ல வரதானே, அது நீங்க வளர்றீங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கும். நான் அருள் உலகத்தில் வளர்கிறேன், இது இப்படித்தான், இப்படித்தான் கடவுள் அனுபவம், இது கடவுள் செய்யறார் அப்படிங்கிற எண்ணம் தெளிவாக சாட்சிப்படுவதற்கு இந்த நாயன்மார்கள் வரலாறு உதவும். அந்த மாதிரி மனநிலையை தெரிந்து கொள்வதற்கான முறையில் எழுதப்பட்ட ஒரு பெரிய நூல். இதை தவிர நீங்க உலகத்துல பார்க்க முடியாது. ஏதோ பக்தி சுவை நனி சொட்ட சொட்டன்றது இல்லை, இது அது வந்து ஒரு சாதாரண விஷயம். எது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட தேன் ஒழு பாடுறது இல்லை, இது என்னுடைய மனநிலை உளவியல் ரீதியான வளர்ச்சியை இந்த நூல் தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவுகிறது தந்து. அப்ப நீங்க அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நிகழ்ச்சிக்குள்ள நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது தெரியும். இப்போ கூட நம்ம ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம், இந்த அமைப்புக்குள்ள நான் வந்து வந்து ஒரு 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 அதிகாரத்தன்மை உடையவனாக இருக்கிறேனா, எந்த என்னுடைய செயல் நிறைவு ஆக வேண்டும் என்பதற்கான தகுதியை உடையவனாக இருக்கிறேனா, முதல்ல நான் என்ன செக் பண்ணணும்ல. அதுக்குள்ள இது வந்தீங்கன்னா தான் சமயம் என்கிற வரும்பொழுது என்னுடைய அதிகாரத்தை கடந்து நான் செயல்பாட்டாளனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் மெய்ப்பொருள் நாயனார் வரலாறுலையும் தெரியும், உன் பாண்டியன் வரலாறுலையும் தெரியும். மெய்ப்பொருள் நாயனார் வரலாறுக்குள்ள அவர் அதிகாரியா இருந்தா என்ன நடக்காது? கண்டவனா உள்ள விட மாட்டார். அப்ப இந்த அதிகாரம் அல்லது என்னுடைய மேலாண்மை அல்லது எனக்கு வரையறுக்கப்பட்ட விஷயம் என்கிற எல்லையை கடந்து நான் என்னுடைய முழுமையில் எல்லா வகையிலும் நான் அதற்கு இடம் கொடுக்கிறேன் அல்லது என்னுடைய செயல்பாட்டை தான் நான் முதன்மையாக கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையே சமய வாழ்க்கையில மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் வராது.
அந்த படிக்கிறதுக்கு நமக்கான வாய்ப்பை சேர்க்கிறார் வழங்கிய போதிலும் நாம் அதுக்குள்ள இது வரைக்கும் என்ன பண்ணல, அந்த பயிற்சி இல்லாமல் தான் அதை நாம படிக்கிறோம். அததான் மானுடம், வந்த மானுட படுதல். நமக்குள்ள எந்த விடுதலை அப்படிங்கிறது நம்ம தெரியல. நமக்கு எது மேலாண்மையா அல்லது அதிகாரமா நம்முடைய திட்டம் எதுவோ அதுல நின்றுறோம். அப்ப அது ஒரு பந்தம். இதுதான் முதல்ல நாம வெளியே வர முடியாத ஒரு விஷயம். இதுக்குள்ள நாம வந்து நிறைய சொல்லுவேன், ஆனா ஒரு வரலாறு ரெண்டு மூணு சொல்லு. இன்னைக்கு நம்ம ஒரு யாரு ஒரு அளவுக்கு இதுக்குள்ள ரொம்ப ஆர்வமா இருக்கிற அடியார்கள் தானே வந்துக்கிறீங்க. அதனால நேரத்தை பத்தி கவலைப்படாம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இந்த மனநிலையை எப்படி சொன்னார் சேர்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணம் இருக்குது. அதுல ரொம்ப பெரிய உதாரணம் ஒன்று இருக்குது. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்குமான மனநிலை. திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்குமான மனநிலை, அதே மாதிரி சுந்தரருக்கான மனநிலை, அதுல கடவுளுடைய நிலவரம், இதெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா தான், ஓஹோ இந்த மனநிலையோடு நான் இதை அணுகுகிறேன் அல்லது எனக்கு இந்த மனநிலை வாய்த்திருக்கிறது அப்படிங்கிற எல்லை. அப்படி இல்லை அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ள முதல்ல நம்முடைய இடம் சார்ந்து நாம் எல்லாம் என்ன தகுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு இதுக்காக என்ன நம்ம இடத்த இப்போ நீங்கள்லாம் வந்து உட்காந்துக்கிறீங்க. இரும்புலி ஒரு தாம்பரத்தில் வந்து உட்காந்துங்கன்னா ஏற்கனவே சொன்னேன், தாம்பரம்னா தகர அம்பரம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பேர்லாம் வந்து இன்றைக்கி வச்ச பேரில் அதெல்லாம் தகராலய ரகசியம் எப்போ வந்ததோ அப்போ வந்த பேர் தான் தாம்பரம் இரும்புலியூர்லாம். இந்த ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமார். இதுதான் சேக்கிழாருடைய தொடக்கம். பிறப்பை ஊன் அடைந்த உடம்பு அப்படின்னு தெளிவா சொல்றார். உடம்பு அப்படின்னாலே முதல்ல தமிழ்ல உடம்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாறுபடுவது அல்லது வேறுபட்ட ஒன்று அப்படிங்கிறது. உடலுதல் அப்படின்னா வேறுபட்ட, நம்மோடு நமக்கு எதிர்வினை ஆற்றுகின்ற ஒன்று. ஆனா நம்ம கூட இருக்கிற நட்பு அதான், திருவள்ளுவர் தான் அப்படி சொல்லியிருக்கிறார், நட்புக்குரிய விஷயம் அப்படின்னு. இது முதல் விஷயம். இதுக்கப்புறம் சேக்கிழார் சுந்தரர் வாழ்க்கையை பத்தி எப்படி சொல்றார் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு கோளாறை நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் பண்றேன். இப்போ மானுடம் அப்படிங்கிற சொல் சேக்கிழார் பெரிய புராணத்துல யாரால தலைமை பெற்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுந்தரரால். அவர் தான் என்ன கேட்கிறாருன்னா, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆள். இதுதான் அவர் கொடுக்குற வேண்டுகோள். எங்க கைலாயத்தில் சரி, இந்த வேண்டுகோள் கொடுக்கறதுக்கு எல்லாரும் வரலாறு சொல்லுவாங்க. என்ன வரலாறு அப்படின்னா, கைலாயத்துக்குள்ள சுந்தரர் என்ன பண்ணார், அந்த பெண்களை மேல மனம் போக்கினார் அப்படின்னு யாராவது சொல்லும் இந்த கதை எல்லாரும். இனி இது என்ன பிரச்சனை, இனிமே நான் ஏன் சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் நான் எடுக்கிற ஸ்டாண்டுக்கு இது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, படிக்க வைக்கிறவங்கள இது ஒரு நிறுவனம், தலைமை நிறுவனம், இதுல இருந்து வர்ற ஒரு நூல், இதுதான் வரலாறு சரியா சொல்லுது அப்படின்னு நாம பதிவோம். அதுல இது முக்கியமான ஒன்று. எது இந்த வரலாறு, கைலாயத்துல காதல் வருதுன்னா கடவுள் அயோக்கியன் ஆகிறான். ஏன்னா என் தலைமையில நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா நானும் அயோக்கியன்னு அர்த்தம். அப்ப கடவுளுக்கு அந்த இடத்துல ஒரு புனிதமும் தெளிவான தன்மையும் இருக்கிற ஒரு இடம் சொன்னா அந்த இடத்துல தான் வரக்கூடாது, லவ் எல்லாம் வரக்கூடாது, காதல்லாம் வரக்கூடாது. ஓகேவா? அப்ப கடவுளுக்கு முதல்ல தகுதியை நீங்க தெளிவா கொடுக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, சுந்தரருக்கும் தகுதி குறை வரக்கூடாது. ஏன்னா அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கைலாயத்துல ரெண்டு வேலை செய்யறவர், ஒண்ணு அல்லும் நீரும் எடுத்து அணைவான், திருநீரும் பூவும் தான் அவர் கொடுக்குறார். எந்த இந்த ரெண்டு தொண்டும் சிவபெருமானுக்கு அவர் செய்கிறார். இது கூட வரலாற்றுக்குள்ள நாம மக்களுக்கு இதை படிமமாக்குறதுனால தான் இதையும் நாம சொல்றோம். இந்த அன்னவன் பெயர் ஆலால சுந்தரன். இதுதான் முதல்ல யாரையும் வணங்காத ஓமன்னிய முனிவர் எழுந்து வணங்குறது. அதுக்குள்ள வந்து அவர் சொல்றது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதுல அன்னவன் பெயர் ஆலால சுந்தரன். இந்த பாட்டை நான் படிக்கிற மாதிரி நீங்க போய் பெரிய புராணத்தை வச்சுட்டு வீட்டில் படிக்கணும். அப்பதான் நீங்க யாராவது கேட்டா பதில் சொல்ல முடியும். இல்லாட்டா கதை சொற்பொழிவு பேசுறதுக்கு அங்க வர நாலு பொண்ணுங்களை பார்த்து பல்லழிக்கிறதுக்கு இல்ல பொம்பளைங்களை கூட்டத்தை வர வைக்கிறதுக்கு கதை அழிக்க கூடாது. என்ன இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜாலியா சொன்னா நாலு கூட்டம் சேரல அந்த மாதிரி இல்லை. இது இதுல முன்னம், அதாவது அன்னவன் பெயர் வந்து 32வது பாட்டு பெரிய புராணத்துல.
அண்ணவன் பெயர் ஆளால சுந்தரர் முன்னம் ஆங்கு ஒரு நாள் முதல்வன் தனக்கு இன்ன ஆம் நாள் மலர் இன்ன ஆம் எனும் நாள் மலர் கொய்திட துண்ணினான் நந்தனவன சூழல் அந்த முக்கியமா நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது இன்ன ஆம் நாள் மலர் கொய்திட இன்ன ஆம் நாள் மலர் கொய்திட இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடவுளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு பூக்குற பூவை பறிக்கிறதுக்கு போனார் இன்ன ஆம் நாள் மலர் அடுத்தது அந்தமில் சீர் அணிந்திரை ஆய்குழல் கந்தமாலை கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமலர் பொய்வுழி வந்து அவங்களும் அங்க வந்திருக்கிறார் 34வது பாட்டு இது 35வது பாட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து இப்ப படிக்க போற ஆனவர் ஈசர் அருள் என இது 34வது பாட்டுல கடைசி வரி 35வது பாட்டு தொடக்கம் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட சீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் இதுல பாடப்பேதம் இருக்குது போதுவான் அப்படிங்கிறது ஆதான பதிப்பித்த பதிப்பு அது தப்பு திருவாவூர்களை நம்ம தருமபுரம்லாம் அந்த அந்த பழைய பெருமன்ற இந்த பதிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போதுவார் அவர்னு இருக்கும் மதிய மரியாதை தான் இருக்கு அதுல ஆசான சம்பந்தம் அதுல இன்னும் போட்டுறாரு போதுவான் அவர்னு வராது போதுவார் அவர் தான் வரும் அதுதான் பாடபேதம் அது வேற பதிப்புலையும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் காதல் மாதர் காதல்னா நீங்க இந்த காலத்துல சொல்ற பொருள் இல்ல காதல்னா தொல்காப்பியம் உரியல் படிச்சீங்கன்னா தெரியும் காதல் மாதர் காதல் பெண் பெண்ணுக்கு இன்னொரு சொல் காதல் உரித்தல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் கமம் நிறைந்து இயலும் அப்படின்லாம் இருக்கும் காதல் மாதர் காதல் இதுதான் உரித்தல் தொல்காப்பியத்துக்குள்ள போனீங்கன்னா தெரியும் அப்ப அதே மாதிரி நம்ம பிற்காலத்திலயும் நிறைய அந்த மாதிரி விஷயம் இருக்குது ஆரியம்னா திராவிடர்களை சொல்ற வார்த்தை தான் ஆரியர் ஒரு காலத்துல பின்னாடி தான் அது இப்போ டோட்டலா மாறுது அதெல்லாம் கிடையாது அது கால முறைப்படி நீங்க மாத்தி படிக்கணும் இப்ப என்ன செய்தி அப்படின்னா இதையே நான் பாடமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா சில பேர் இந்த கதை கதையா சொல்றாங்கல்ல அதுக்குள்ள போ இது வந்து சேர்க்கிறார் எவ்வளவு நுட்பமா சொல்றார் அதை நம்ம வந்து வீக்காக்க கூடாது அப்படிங்கிறதான் இந்த வரியை படிக்கணும் இல்லாட்டா நான் விவரமா பேசிட்டு போறதுக்கு புரியாது போயிடாது இந்த போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் தொடங்கும் போதே சைவ சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சு தொடங்குறார் சேர்க்கிறார் சேர்க்கிறாரை பத்தி சொல்றதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சைவ சித்தாந்த தத்துவத்தையே முதல் முதலில் சமய வாழ்க்கையோடு அதனுடைய கொள்கையிலே புரிஞ்சுக்கணும்னு எழுதின நூலும் பெரிய புராணம் தான் எழுதப்பட்ட நூலும் வினை கொள்கையை சேர்க்கிறாருக்கு மேல யாரும் என்ன விவரிக்கல அதே மாதிரி சமணர்களை எதிர்க்கும் போது திருஞான சம்பந்தரை வச்சு சைவத்தை விளக்குறார் அப்போ வினை கொள்கை அல்லது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான மிகப்பெரிய விஷயத்தை சாக்கிய நாயனார் புராணத்துல சொல்றவரும் சேர்க்கிறார் தான் அவர் இந்த சித்தாந்தத்தை தொடங்கும் போதே எது பெரிய புராணத்தை தொடங்கும் போதே சித்தாந்தமா தொடங்குறார் என்ன தொடங்குறாருன்னா திருத்தொண்டர் தொகை தர போதுவார் அங்க வந்து காதல் இது காதல் பண்ணாருன்னு எழுதுல பூப்பறிக்க போன இடத்துல அவங்களும் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஈசர் அருள் இறைவனுடைய அருள் என தீதியிலோ திருத்தொண்டர் தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதாது இவர் நினைச்சார் சொல்லல மாதர்கள் வந்து பொருந்தினார்கள் எழுதுறார் ஆனா சைவ சித்தாந்தத்துல ஆன்ம சித்தத்தை எழு கடவுள் அது இறை சித்தத்தை எழுப்பி ஆன்ம சித்தத்தை எழுந்து மனசுல வந்து அது கண்ணுல போய் பொருளை பார்க்கும் இவர் மனசுக்குள்ள சீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுகிற அந்த திருத்தொண்ட தொகை தர காலம் தெரியுது அப்ப எதிரில் இந்த விஷயம் வருது இப்ப நீங்க வந்து இன்னைக்கு ஏங்க அவர் வரல சேர்த்து இருக்கு அப்படின்னாங்க ஆண்டு விழா முடிச்சிங்க அவர் இதுக்கு மேல ஏன் வரணும் அப்படின்னு தெரிஞ்சா இல்லையா அது நமக்கே விவரம் இருக்கும் போது இந்த மேல வேலை பார்த்த சுந்தரருக்கு எதிரில் ரெண்டு கொண்ட உடனே ஆஹா அந்த கடவுள் வேற நம்மள பம்பு கீழ்த்து வேலை வாங்குவாங்கிற விஷயம் தெளிவா தெரியும் அதுக்கு அடுத்து எழுதுறாரு முன்னம் ஆங்கு அவன் இது 36வது பாட்டு
முன்னம் ஆங்கு அவன் மெய்முகை நாள் மலர் என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு ஏய்வன. முதல்ல எப்படி பொறுப்பைக்கு போறாரு, பூ பறிக்க போறாரு, இன்ன ஆம் நாள் மலர், இது நல்லா இருக்கும் கடவுளுக்கு நினைக்கிறாரு, இப்ப பாக்குறாரு ஈசனுக்கு ஏய்வன பன்மலர் கோயில். அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுள் விரும்புறான் அப்படின்னு அந்த பூ இருக்கும். நான் பறித்து போனது எனக்கு நான் நினைச்ச மாதிரி பூ போட, இப்ப பூவை பாக்குறாரு கடவுள் இதை விரும்புறான்னு நினைக்கிறாரு. ஈசனுக்கு ஏய்வன பன்மலர் கோயில், செல்ல பனிமலர் அண்ணம் அன்னவரும் கொண்டு அகன்றபின். இதுலதான் அடுத்தது கிளைமேக்ஸ், அப்படியே சீன் மட்டும் தான் தெரியுது, என்ன நடந்ததுன்னு தெரியல. முதல்ல இது இது கடவுளுக்கு ஆகும் என்று படிக்க போனார், திருத்தொண்ட தொகை தர போதுவார், அவர் மேல் திருத்தொண்ட தொகை தர போதுவதற்காக அவர்கள் மேல் மனம் போக்கிட செய்கிற வேளையில் இரண்டு பெண்களும் வந்து நின்றார்கள். ரெண்டு விஷயம் அவர் மனசுல வருது, எது திருத்தொண்ட தொகை தர போகிற காலம் வந்ததும் தெரியுது, அதுக்கு நேர் எதிராக ரெண்டு பேரை நிக்க வைக்கிறான்னு தெரியுது. இந்த வரலாறு புரிஞ்சு போகுது, புரிஞ்ச உடனே சரி கடவுள் விரும்புறாருன்னு அந்த பூவை பெறுகிறார். இவ்வளவுதான் விஷயம். இப்ப என்ன பண்ணல இவரு, இவர் பார்க்கல அப்படிங்கறத சேர்க்கிறார், ரொம்ப தெளிவா எடுத்தார். காதல் மாதரும் காட்சி கண்ணினார். அடுத்தது பாருங்க, இங்கதான் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைக்க மாட்டீங்க, கடவுள் ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பேப் மாதிரி அப்படின்ட்டு அந்த வேலையை இங்கதாங்க பண்றோம். இப்படி உக்காந்துங்கிறார் என்ன மாதிரி, என்னப்பா அந்த பசங்களை லவ் பண்ணியா, நீ நில உலகத்துக்கு போங்கிறாரு. அவர் வராரு, எப்பா நீ இந்த மாதிரி மம்பளை என்ன மாட்டி விடாதுன்னு சொல்ல வராரு. ஆதிமூர்த்தி அவன் திற நோக்கிய மாதர் மேல் மனம் வைத்தனை தென்புவி மீது தோன்றி அம்மெல்லியலார் உடன் காதல் இன்பம் கலைந்து அணைவார். வந்த உடனே இவர் பதில் பேசுறார், நான் எல்லாம் கேட்கணும் இந்த மாதிரி எனக்கு ஆசையா இருந்து நான் போயிட்டு வரேன்னா பரவாயில்ல, நீ அவங்க மேல மனசு வச்சுட்டேன் நான் உன்ன கீழே அனுப்ப போறேன்னா தலைவனை எதிர்த்து பேசுவாங்களா, உங்களை மாதிரி ஆளுங்க பேசுவாங்க அது வேற விஷயம், முதலர் மாதிரி அந்த ஆளுங்க பேசுவாங்கல்ல, ஐயா ஐயான்னு இருப்பாங்கல்ல, என்ன இருந்தாலும் செய்வாங்கல்ல. அப்ப அவரு வரும்போதே இவர் குற்றச்சாட்டை வச்சிடாரு. இதுதான் கடவுள் பண்ற மிகப்பெரிய வேலை. இதே வேலை ஏற்பகை நாயனார் வரலாறு வைக்கிறார். இது வந்து கைலாயத்துல இதாவது விட்டுடலாம், அங்க அவரோட ராஜாங்கம் நடக்குது. ஏற்பகை நாயனார் வரலாறுல அந்த மோசடியை அப்பதான் என்னால கண்டுபிடிக்க முடியுது. எந்த மோசடியா, இந்த கடவுள் பண்ற மோசடியை என்ன சொல்றாரு ஏற்பகை நாயனார் வரலாறுல, அதாவது பரவாயில்ல சேர்க்கிறார் ரொம்ப, அதாவது சேர்க்கிறார் ஒரு அற்புதமான ஒரு பாட்டை வந்து ஏற்பகை நாயனார் வரலாறுல பாடுறார். என்ன பாடுறாருன்னா, ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார் யார், கடவுள் அம்பலத்துல தான் ஆடுறார் நடராஜர் பாடல. உம்பர் நாயகிக்கும் அசிது அறியவோ, அப்புறம் சொல்றாரு திரியா நங்கைதான் அறியாமையோ, உமையம்மைக்கு அறியாமையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அங்க கூறுறார். அதாவது திரியா நங்கை தான் அறியாமையோ அறியோ, தூய நீரு பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். அதாவது தூர்த்த வேடங்கிறார், அது என்ன ஒன்னாலும் நீங்க அர்த்தம் ஏறீங்க, ஆனா பிறப்பால வேதியர் மாதிரி இருந்துகிட்டு ஒரு காம விகாரியான வேடத்தை எடுத்தான், இது அம்பாளுக்கும் தெரியல எல்லாம் மயக்கம் வருது அப்படின்னு கேட்கிறார் தொடங்குறார் ஏற்பா. அதுக்கப்புறம் தான் முக்கியமான இடம் இது வந்து சேர்க்கிறார் அம்பாலை வச்சு சொல்றது வரி என்னன்னா, அதாவது சேர்க்கிறார் பெரிய புராணத்துக்கு 409வது பாட்டு, அதுல யார்கிட்ட வர்றாரு ஏற்பகை நாயனார் கிட்ட. ஏற்பகை நாயனார் ஒரு வணிகர், அவர் என்ன பண்ணுவார்னா கேட்கிறவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க கேட்கறத கொடுக்கறது, அதுல ஒன்றும் அவருக்கு குறை இல்லை. அதாவது நிகழ முன் கொடுக்கும் இயல்பின் நின்றவர், அவரை பத்தி கேட்கிறார் அறிமுகப்படுத்த. இந்த கடவுள் வராரு 409வது பாட்டுல, இயற்பகையார் முன் எய்தி
நின்ற அக்கைதவ மறையோர் கொன்றைவார் தடையார் அடியார்கள் குறித்து வேண்டிய குணம் என கொண்ட ஒன்றும் நீர் எதிர்மறாது உவந்து அளிக்கும் உண்மை கேட்டு நுண்பாகும். அதாவது கடவுள் அடுத்தவனை பிளாக் பண்றான் அப்படிங்கிறது இங்கதான் தெரியுது. முதல்ல கைலாயத்துல சுந்தரர் பண்ணாம பாருங்க, அதே வேலை இங்க பண்றான். நீ கேட்டதெல்லாம் கொடுப்ப அப்படின்னு ஒரு உண்மையா அதை கேட்டு நான் வந்தேன். அப்போ எதிர்த்து எதிரில் இருக்கிற ஒரு ஆளை நான் என்ன கேட்க போறேன், நான் எதிர் தகுதியா அதை கொடுப்பேன் அப்படிலாம் கேளல. நீ கேட்டதெல்லாம் கொடுப்பியா, நான் அதுக்காக தான் வந்தேன். முதல்ல லாக் பண்ணிடுறேன் இந்த வேலைய கடவுள். இதுதான் இந்த வழித்தொண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நானு கடவுளுக்கு ஆளா மாறுவேன். இப்ப மத்த நாயன்மாரில் அது கிடையாது. இந்த கடவுள் தன்னுடைய ஆளா வச்சு சில பேரை வச்சுதான் வேலை வாங்க முடியும், எல்லாரையும் வச்சுக்க முடியாது. அப்படி ஒரு ஆள் தான் சுந்தரர். அதுக்கப்புறம் இயற்பகை வர்றார். இந்த இயற்பகை வர்றாரு இன்னும் பிரச்சனை என்ன இருக்குதுங்கிறதுலாம் அப்புறம் சொல்றேன். இதுல இயற்பகை இல்லாம இந்த திருக்குறிப்பு தொண்டர்னு ஒருத்தர் வர்றாரு இல்ல, அவர் வரலாறு என்ன பெரிய வரலாறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணிச்சு வச்சு கொடுக்கறதும் அவர் வேலை. அவர் வரலாறுல என்ன பெரிய உண்மை இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியுமா சொல்ல வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, இந்த மனநிலை ரீதியா கோடு போட்டு பார்த்து அதுக்குள்ள தெளிவுபடுத்தி இதுதான்டா வாழ்க்கை, இதுல கடவுள் இருக்கிறாண்டா அப்படின்னு காட்டுற ஒரு விஷயம் இதுதான் சேர்க்கிறாருடைய வேலை. இந்த நீங்க வரலாறு சொல்லுங்க அல்லது பக்தியை சொல்லு அதெல்லாம் எனக்கு வேலை இல்லை. மனநிலை ரீதியா எந்த இடத்துல எவன் நிக்கிறான், எவன் கடவுளோட ஆளு, கடவுள் இருக்கா. இப்ப இவர் வரலாறுல யாருன்னா திருக்குறிப்பு தொண்டர் காஞ்சிபுரம் ஏகாலி துணிவுட்டு பொறப்புனால நான் அப்படி சொல்லிட்டோம், அது ரொம்ப தப்பு. அவர் அந்த வேலையும் செய்வாராம். எந்த வேலையும் அவர் கேட்ட யாரு, இவரு கேட்டதெல்லாம் கொடுத்தவர் யாரு, இயற்பகை. இவரை விட தெரியாது அவர் யாரு, எப்படி தெரியும் உங்களுக்கு அது சேக்கிரார பற்றியதான் சம்மாதுண்டு. சின்ன விஷயம்தான் அவர் வரலாறு, ஒரு பத்து பாட்டு தான். ஆனா மீதி பாட்டுலாம் அம்பாலை பத்தி பாடிடுறாரு. யாரு காஞ்சிபுரம் வரலாறு தான் சேக்கிரார் பாடுவார், அந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சதுன்னு பாடுவார். ஆனா இவர் வரலாறு யார், திருக்குறிப்பு தண்டர் வரலாறு ஒரு பத்து பாட்டுக்குள்ளதான் முடிக்கிறார். அதுல அவரையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, புண்ணிய மெய்தொண்டர் திருக்குறிப்பு அறிந்து போற்றும் நிலை திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டர் எனும் சிறப்பினார். புரியுதாது, அவரும் அவர் மாதிரிதான் இயற்பகை நாயனார் மாதிரி நான் கேட்டதை கொடுக்குறோம். அங்க பொண்டாட்டிய கேட்டாரு, இங்க அதை கேட்கல. அவர்கிட்ட துணிய கொடுக்குறாரு, நீ உன் தொழில பெரிய ஆள் இல்ல, அங்க அவர் வணிகர் வியாபார, அவர்கிட்ட பொண்டாட்டி தான் கேட்கணும், உங்ககிட்ட இதை கேட்கணும். துணி கேட்கிறார், நீ பெரிய ஆள் இல்ல உன் தொழில வா பாத்துக்கலாம், இதுதான் மேட்டர். இப்போ துணியை கொடுக்குறாரு, என்ன பண்றாரு அவரு, என்னால முடியல, நீ ராத்திரி துணி இல்லைன்னா என் உடம்பு அப்படியே போயிடும் அப்படி இப்படிலாம் கடவுள் சொல்லிட்டு துணியை கொடுத்து போறாரு இல்ல. ஒன்றும் நடக்கல, மழை பெய்து அவ்வளோதான், திருப்பி வச்சு கொடுக்க முடியும், கல்லில் முட்டின்னு சாப்பாடு. என்ன இதுக்குள்ள என்ன பெரிய அர்த்தம் நடக்குதுன்னு பார்த்தேன். அதாவது அந்த வியாபாரிங்கிற மனநிலையில அவனை எது வரைக்கும் பார்க்கறது, அவன் உண்மையிலேயே வியாபாரி தானா அல்லது கேட்டதெல்லாம் கொடுக்கறவனா அதுக்குள்ள பார்க்கறதா. இங்க திருக்குறிப்பு தொண்டரை பார்க்கும்போது இவரை எப்படி பார்க்கலாம், அதுக்கடுத்து வரி கொண்ட பாருங்க. அதாவது இவர் எழுதுறாரு, அவர் இந்த துணியை வந்து ஒழித்து கொடுப்பதும் ஒரு துண்டாக வைத்துட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியும் இந்த சில பேர்லாம் பெரிய அளவுல வளர்ந்தா கூட பழைய பிட்னஸ் விட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா அதுதான் என்ன வளர்த்த தெய்வம் பாங்க அந்த மாதிரி. அதுல குறித்த பொழுதே ஒழித்து கொடுப்பதற்கு கொடுபோந்து வெறித்தட நீர்த்துறையின்கண் மாசி எறிந்து மிக புழுக்கி பிரித்து ஒழிக்க புகும் அளவில் பெரும்பகல் போய் பகல் ஆய் மறிக்கரத்தார் திருவருளால் மழையெழுந்து பொழிந்திடுமார். மழை அப்படியே அடிக்குது. கடைசியில் என்ன நடந்ததுன்னா, கந்தை புடைத்திட ஏற்றும் கற்பாறை மீது தலையை சிந்தை எடுத்து, இதுதான் தலையை அடிக்கிறார். இதுல என்ன பெருசா வரலாறு புரிஞ்சுக்கிறது, அந்த ஒரே சின்ன வார்த்தையில இருக்கு. அந்த திருக்குறிப்பு தொண்டர் கேட்டதெல்லாம் கொடுத்தவர், இவரு கேட்டதெல்லாம் கொடுக்கறதில்ல, அந்த டைம்ல பண்ண முடியலையேன்னு முடிகிறார். இந்த அதான் குறித்த பொழுதே நடிச்சார் சேர்க்கிறார். இந்த நுட்பம் நீங்க எந்த வரலாறு இருந்தாலும் பண்ண முடியும். இது சேர்க்கிறார் தான்
மன நிலையில எங்க விடுதலை பெறான், விடுதலை பெறதுக்கான மனநிலை எது? அதுக்குதான் நாயன்மார் வரலாறு. அதுதான் திருநீலகண்டர் வரலாறுல ஒரு முக்கியமான இடம் இருக்குது. திருநீலகண்டர் வரலாறுல ஆமா நான் வந்து தாசி விட்டு முதல் வரலாறையே தாசி போட்டுட்டு போறோம்னு கேட்கிறாரு. யாரோ வைப்பீங்களா, அப்படி படிப்பீங்களா? தில்லை வாழ்ந்தனர் கடவுளை வந்து தொடர்றவங்க, அவங்க எல்லாம் வந்து கடவுள் சொன்னாரு, அவங்க கடவுள் சொன்னதுனால அவங்கள. ஆனா முதல் ஆளா திருநீலகண்டர் வைக்கிறாரு. ஒரு யார் வைக்கிறாரு? தாசி வீட்டுக்கு போயிட்டு வந்த தாம விகாரிப்பா. என்ன நீங்க ரொம்ப தெளிவா அழகா திருநீலகண்டர் அதான் கிடையாது. ஒரு ஆள் என்ன பண்புல இருக்கிறான் அவனை தூக்கியா முதல்ல வைக்கணும். அவர் யாருன்னா கடவுள் தொண்டு செய்யறதுல ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் உலகத்துல எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் நாங்க செய்வையாங்கிறதுல பெரிய ஆளு. முடியுமா? ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரிட்டர்ன் லெட்டர் கேட்டு கொடுத்து ஓடலாமான்னு பாக்குறோம். என்ன எனக்கும் கொள்கைக்கு என்ன சம்பந்தம்? கொள்கைக்காக வந்தனா இவனுக்காக வந்தனா அது என்ன வேலை? ஒன்றும் புரியுது எனக்கு. அப்ப பாக்குறது எப்ப சைவம் இருக்குதா இல்லையான்னு எழுதணும், இருக்குதுன்னு நம்பணும், கடவுளை அனுபவிக்கணும். முடியுமா? முடியுங்கிறது தான் இதுல இருக்கிற வரலாறு. அதுக்குள்ளதான் எதை நோக்க நான் இணைகிறேன், எது எனக்கு ஜெயித்து கொடுத்தது, அப்பதான் கடவுளை நான் வந்து சவாலா எடுக்க முடியும். அதுதான் இதுக்குள்ள இருக்கிற சவால். அப்போ இந்த திருநீலகண்டர் வரலாறுல நாங்க செய்வையா எங்களுக்கு என் பொண்டாட்டி சத்தியம் பண்ணிட்டா தொடக்கூடாதுன்னு, ஆனா ஊர்ல இருக்கிறவங்க தெரியாம நாங்க அதுக்காக கை கால் நழுவப்படாத வாழ்ந்தாங்கன்னு சொல்லி விட்டுலாம் பேசக்கூடாது. என் சாமான் எடுத்து வைக்கும்போது சாப்பாடு எடுத்து வைக்கும்போது கை கால் மேலப்படாதான்னா அவங்க சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். நாங்க ரெண்டு பேரும் உடல் உறவு கொள்வதற்காக சேர மாட்டோம். உடனே நம்மால இவங்களுடைய தொண்டில நாங்க வந்தவங்களுக்கு கடவுளை வச்சுக்கிட்டு செய்யறோம், ஆனா எங்களுக்குள்ள சண்டை வந்ததா அல்லது சண்டை போட்டுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சதே இல்லை. ஆனா சண்டை இருக்கு. அவங்க சொன்ன சத்தியத்தை நான் காப்பாத்துறேன். இது இது யாருக்கு தெரியும்? திரு சாக்கிய நாயனார் புராணத்திலையும் திருநீலகண்டர் புராணத்திலையும் தான் வினை கொள்கையை தெளிவாடிக்கிறார். கேட்குற வினையிலிருந்து நான் வெளியே வர்ற இடம் அதுக்குள்ள அழகா என்ன சொல்றாரு? ஓடு தானே காணாம் சத்தியம் பண்ணி விடான், ஊர்ல எல்லாரும் தானே சத்தியம் பண்ணி விடும். அந்த குளத்துக்கு வழக்கம், அந்த வழக்கத்தை கொடுக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு நான் பொருந்துற மாதிரி பண்றேங்கிறார். யாரு? திருநீலகண்டர். பொருத்தமா என்னமோ அதை பண்றேன், உண்மையை சொல்லலாப்போம். அப்ப குளத்தம் வரையில நித்தியாச்சு. பொருத்தமா பண்றேன்னா கொம்பு பிடிச்சி நிக்கிறாரு. என்ன இது வேலையா இருக்கு? கையை பிடிச்சிருந்தாலும் சத்தியம் பண்ணி நான் கொம்ப பிடிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இல்லைங்க, நாங்க வந்து இப்படிதான் பண்ணோம்னு சொன்னாலும் அந்த மாதிரிலாம் உடல்ல கடவுள் அந்த இடத்துல விடுதலை எப்ப கிடைச்சதுன்னு எழுதுறா தெரியுமா? கேட்கிறார். என்ன நடந்ததுங்கிறத பத்தி புலம்பன பிறகுதான் விடுதலையே. அவ்வளவுதான் சொல்றது, சும்மா இல்லாது. நீ எனக்கு உங்க எவருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கடவுள்னு நான் ஒருத்தன் இருக்கிறேன்ல, எனக்கு தொண்டு வேலை பண்றீங்கல்ல, நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்க வேலையை ஏத்துக்கலாமா? நான் ஒருத்தன் இருக்கிறேன்ல, நான் ஒருத்தன் இருக்கிறேன்ல, நான் உங்களை பார்த்துப்பேன்ல, இதை நான் உங்களை வாழ வைக்கணும்ல, நீங்க மட்டும் கொள்கையில் வாழ்ந்தாலும் நான் கொள்கை இல்லாதவனா? இது கடவுள் கேட்கறான்ல, நான் உங்களை வாழ வைக்கத்தான்டா கொள்கை வச்சுக்கிறேன், நீங்க அதுக்கு தானே இருக்கிறீங்க, இதுதானே செஞ்ச வா. முதல்ல நீ என்ன தப்பு பண்ணிய புலம்பு மோன புலம்ப விட்டு அடிக்கிறது. நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துல மட்டும் ஒரு நுட்பம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு தப்பு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் கடவுள் சமயம் வந்த உடனே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாம் கடவுள் பார்த்துக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம நோவாம நோம்பு கும்புறதுக்கு தான் சமயம் நினைக்கிறேன். அது கிடையாது. பிரச்சனை தொடர்ந்து மோதுகிற காலத்தில் அவன் எப்படி நிற்கிறான் அந்த ஸ்டாண்டுக்குள்ள இருந்து விழக்கூடாது. இது முதல்ல நீ நின்னா அடுத்தது அவன் உன்னை விழாம காப்பாத்துறானா? இந்த ரெண்டும் கண்டுக்கு தான் சமயம். நான் இழந்து போகாமல் நிக்கணும், அதுக்கப்புறம் நான் இழந்து போகாமல் நிக்கிறதுக்கு அவன் இருக்கிறான்னு தெரியணும். இந்த ரெண்டும் திருநீலகண்டர் வரலாற்றுல இருக்கு. ஆமா, அதான் அதுக்குள்ள இருக்கிற அதை காமிச்ச பிறகு நீ விழுந்து போகாம நான் உன்னை காப்பாத்துறேன், இதான் இழந்து போகாத வாழ்க்கை.
அதுக்குள்ள நான் வந்து ஆனா வருத்தம் வராம இருக்காது. அதுதான் நான் இப்படி சொல்லுவேன், ஒரு ஒரு நல்ல பிளேடால கீறிட்டு கொஞ்சம் சீடு ரத்தம் வந்த பிறகு அதை தொடச்சிட்டு கொஞ்சம் மிளகாத்துல போட்டுட்டு டெய்லி தொடங்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி கடவுள் புரண்டிக்கிட்டு இருப்பான். அப்ப வந்து நீ அதுக்காக கண்ணுல தண்ணி வந்து வாழ்க்கையை தற்கொலைக்கெல்லாம் நீ அதை பார்த்து அதுக்குள்ள ஒண்ணும் பண்ணாம இருக்கிற மனநிலையோடு கூட சந்திக்கணும். அதுக்கான தைரியத்தை அவன் கொடுப்பான். அதுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதுதான் இடுக்கன் வருங்கால் நகர் அது சிரிக்கிற வரலாறுக்குள்ள போறது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. அது எனக்கு என்னை வந்து நான் இதுக்குள்ள வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில நான் தொடர்ந்து போக போக என்ன வருது, இந்த இடத்துல எனக்கு வந்த விஷயத்தில் நான் வருத்தப்பட்டு அதே சமயத்தில் வீழ்ந்து விடாமல் அதை நோக்கி நான் அடுத்த வேலைக்கு மாறக்கூடாது. சும்மா வாழ்க்கையை தான் நினைச்சு பாருங்களேன். மானுடம்னா என்னன்னு அவருக்கு சும்மா சாதாரணமா மானுடம்னா என்னன்னு சொல்ல தெரியும். காலையிலேருந்து பல வேலைக்கு குளிச்சு அதை கிளப்பி கூட்டின்னு போய் ஒரு வேலை மறுபடியும் கொண்டாந்து அதை போட்டு சாப்பிட்டு கழுவினு மறுபடியும் லெட்டின் போயினும் மறுபடியும் பல தொலைக்கணும் மறுபடியும் வாங்கினேன். அது வேலைத்தையே பெரிய வேலையாகுது. இந்த உடம்ப கழுவி எடுத்து அதை சாப்பாடை போட்டுன்னு வயசாக வயசாக ரொம்ப இருக்கிறார். இதுதான் நம்ம ஏன் கொஞ்சமாவது அதை எல்லாமே வளர்ந்து அடுத்த லெவலுக்கு காப்பாத்துறானே, நம்ம மட்டும் ஏன் இப்போ இயற்கையே இப்படி ஆச்சு, இயற்கையாகவே இதே இப்படி வீணா போயிருக்கு. வளருதுங்கிறோம் போகுதுங்கிறோம் கொஞ்சம் மாதிரி டெவலப் பண்ணி அதுக்குள்ள நாம சேர்ந்து பண்ணிக்க முடியல. அது எப்படி பார்த்தாலும் அதுக்கே வேலை செய்யற வேலையா போச்சு. மானுடம்னா ரொம்ப தெளிவா அந்த வரலாறு தான் ரொம்ப அழகா உடம்ப வச்சு காக்குற இந்த மானுடம். அது இயற்பகைனா இயல் பகை, உங்களுக்கு இயற்கையாக உடம்புன்னு சொன்னால இயற்கையாக இருக்கிற பகையை வெற்றி கொள்வது. அதுக்குள்ள உனக்கு என்ன பொருள், உனக்கு என்ன உரிமை அப்படிங்கிற கேள்வி இருப்பாங்களுக்குள்ள. இப்ப இப்படி வச்சுங்களேன், இயற்பகை நாயனார் அவருடைய மனைவியை பேர் என்ன இறைவன் அல்லது யாரோ ஒருவருடன் அனுப்பியது சரியா தவறா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பட்டிமன்றம் வச்சுட்டு எப்ப போய யாராவது ஒன்று சொன்னா இருந்தாலும் ஏதாவது திட்ட போறான் அப்புறம் சொல்ற பதிலே மாத்திருவான் இருந்தாலும் இஷ்டத்துக்கே விட்டுரும் அப்படின்றீங்களா? அப்படியா உண்மையா? இயற்பகை நாயனார் வரலாறுல அவர் குறித்தது கொடுக்கிறவர். அவர் ஒரு வணிகத்துல பெரும் செல்வர். அவர் என்ன பண்றாரு, அவருடைய அவருடைய வாழ்க்கை உரையாடலையும் நம்ம இயற்பகை நாயனார் உரையாடல், அவருடைய மனைவி உரையாடல், கடவுள் உரையாடல் இந்த மூணையும் தொகுத்து பாருங்களேன். இதுக்குள்ள ஒரு நுட்பம் சேர்க்கிறார். சேர்க்கிறார் தானே அதை காட்ட முடியாது, தானே சேர்க்கிறார படிக்கிறோம். நம்ம வரலாறு படிக்கல, நீ யாருடைய வரலாறு நமக்கு முக்கியம் இல்லை, சேர்க்கிறார் எப்படி சொல்றாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுல அவர் கேட்கிறார், யாரு கடவுள் கேட்கிறாரா, நான் வந்து குறித்து வேண்டிய குணம் என கொண்ட ஒன்று நீர் எதிர்மறாது உவந்து அளிக்கும் உண்மை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தன அதனுக்கு இசையல் ஆம் எனில் இயம்பல் ஆம் என்றான். நீ அது ஒத்துக்கினா நான் சொல்ல மறுபடியும் அதை சத்தியம் வாங்கிக்கிறேன். அதான் கொடுக்குறான் தெரியல, அதான் வாங்கிட்டு போக வேண்டியதான் அது இல்லை. நீ அது ஒத்துக்கினா இதுதானே உன்னை பத்தி தான் சொல்றான் இதானே, ஓகேவா நீ சொல்றியா நான் சொட்டா அவளுக்கு சரிப்பா சொல்லு என்ன. அவ்வூரை கேட்டு ஏற்பகையார் யாதும் ஒன்றும் என் பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை நீர் அருள். அவர் ஒரு கான்செப்ட் கொடுக்குறார், எல்லாமே எம்பிரான் அடியவர் உடைமை, என் சொத்து எல்லாமே அல்லது என்னுடைய விஷயம் எல்லாமே அடியவர்களுடைய உடைமை. இது இதுதான் இது கடவுள் உடைமையா சொல்லல, அதுக்குள்ள அடியவர் உடைமை சேர்க்கிறார் சொல்றதுதான் எனக்கு. அப்புறம் சொன்ன பிறகு மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அந்தனர் எதிரே சொன்ன போதிலும். இப்ப என்ன விஷயம் வருது, இதுக்குள்ள நான் வேண்டி வந்தது மண்ணு காதல், நீ ரொம்ப நிலையான ஆசை வச்சிருக்கிற உன்னுடைய மனைவியை வேண்டிதான் வந்தேன் அப்படின்னு தெளிவா சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன மனைவியில் இருந்தாருன்னா அது எனக்கு தெளிவா சொல்ல தெரியல. முன்னை விட அந்தனர் மகிழ்ச்சி அடைந்தார். யாரு முன்னையும் மகிழ்ந்தாராம் யாரு, இது நான் சொற்பொழிவாளர்களுக்கே அந்த குஷியா சொற்பொழிவு பண்றாங்களே அவங்களே அதை எடுத்துருக்கோம். அது எனக்கு வேணாம். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது என்ன, முன்னை விட மகிழ்ச்சி அடைஞ்சாருன்னா அது எனக்கு குலத்தில்
முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த பேரு எனக்கு என்ன கதும் எனச்சென்று தம் அதாவது அவர் அழகா எழுதுறாரு அவரு சேர்க்கிறார் சொல்றாரு முன்னையில் மகிழ்ந்து தூய தண்டனார் தொழுது உரை செய்வார் அவர்கிட்ட பேசல இப்ப இந்த பக்கம் மனைவி கிட்ட பேசுறார் உடனே மனைவி வாழ்க்கை தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியார் அதாவது நல்ல அழகா சொல்றார் அதாவது கற்பின் மேம்படு காதலியார் உங்களுக்கு இது அர்த்தம் தெரியுமா கற்பின் மேம்படு காதலியார்னா என்ன இது நான் கொடுத்தனன் மதுமலர் குழல் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்தபின் மற்ற இது மொழிவார் என்ன சொல்றாங்களா இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவே என் உயிர்க்கு ஒரு நாத நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கு போடுற வார்த்தை என்ன அப்படின்னா என்னுடைய உயிரின் தலைவன் நீ அப்படின்னு போடுறான் என்ன அந்த அர்த்தம் என்ன அர்த்தம் உடம்புக்கு தலைவன் இல்லைன்னு அர்த்தம் என் உயிர்க்கு ஒரு நாத ஏன் இதை நான் படிச்சு காட்டேன்னா சேர்க்கிறாரு இதுக்குள்ள அணுகிறாரா இல்லையா அப்படிங்கிறது ஏன்னா அங்க வந்து அந்த உடம்பு உயிர் இதை பிரிச்சாதான் தத்துவம் வருது அப்படின்னு நான் சொல்றாங்கல்ல அப்ப அவங்க என்ன பாயிண்ட் நான் நிறுத்துறாருன்னா என் உயிர்க்கு ஒரு நாத நீ என் உடம்புக்கு தலைவன் பேசிட்டு இருக்கா அது இல்ல நீ என் உயிருக்கு தலைவன் அந்த வார்த்தையை போட்டவர் தான் அந்த சிக்கல் ஈடுபடுது எந்த சிக்கல் ஆமா அவரு தெளிவாதான் கேட்கிறாரு உன் மனைவியை தனியா நான் கூட்டிட்டு போனோங்கிறாருல்ல கடவுள் பின்னாடி அந்த அம்மா சொல்லுவாங்க பாரு அந்த அம்மா சொல்லுவாங்க அப்ப உடம்புக்கு தலைவன் இல்ல அதனால இயற்கை வெல்லும் அதுதான் இப்போ சேர்க்கிறார் அந்த வார்த்தைக்குள்ள வர்றாரு அடுத்தது போறாரு பாருங்க சாதி வேதியர் ஆகிய தலைவர் கடவுள் தையல் தன்னை யான் தனி கொடு போக காதல் மேவிய சுற்றமும் பதியும் கடக்க நீ துணை போதுக அடுத்ததா மறுபடியும் கூட்டிட்டு போறதுன்னு கேக்குற அப்ப சண்டை எல்லாம் நடக்குது இல்ல அப்ப என்ன பண்றாங்க மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்ப்பான் இப்ப கடவுள் யார பாக்குறான் அந்த அம்மாவை பாக்குறான் எங்க கூட்டிட்டு போகும்போது இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் என்ன அரைகழல் அண்ணல் கேலாம் என்ன இதுக்குள்ள விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பகை இயல் பகை அப்படின்னு ஒன்னு இருக்கு இப்ப அருணகிரிநாதர் வரலாறுலாம் இதை வச்சாதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும் இப்ப இங்க வந்து பெண்களை மட்டம் தட்டுறது ஆண்களை மட்டம் தட்டுறதுன்னு சைவத்துல வந்து பேசக்கூடாது வேற சமயத்துல இருந்தீங்கன்னா நீங்க பேசலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே காரைக்கால் அம்மையார் பேசுறாங்க இவனுக்காக தாங்கிய இவ்வனப்பு மிக்க தசைப்பொதி அப்ப உயிர் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு பேசுறது இந்த உடம்பு வேணான்னு அவங்க வந்து அதுக்குள்ள வந்து அதை பாதுகாக்கிற வேலையை விடுறான் அப்ப உடம்பு விஷயமாக பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிறதுக்குள்ள வந்த எல்லையை தகர்க்கிற இடம் வரும்போது அவங்க தனி ஆளுமை பெறுகிறார்கள் இதுதான் முக்கியம் இது முக்கியம் ஆனா இதுக்குள்ள வந்து சமய ரீதியா இப்ப நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க வேற ஆளு தானே கேட்பான்னா நீங்க இப்படிதான்பா உயிரை பத்தி பேசி பொங்கலையும் ஆம்பளையும் ஏமாற்றி இருக்கிறீங்க அப்படின்னு அழகா சொல்லுவான் இப்ப நீங்க அந்த இடத்துல இல்ல ஏஜ் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறேன் வச்சுங்களேன் இதுக்கு ஒரு மிக்க பெரிய விஷயம் அன்னைக்கு வந்து ஒரு மயில சின்ன நல்லா பார்க்க போயிருந்தோம் அப்ப அவர் சொன்னாரு சைவ சித்தாந்தத்தை வந்து கொஞ்சம் அகாடமிக்காவும் தெளிவாக அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சொல்ற அதெல்லாம் எதுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் வேணாம் அது சத்தினி பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சைவ சித்தாந்தம் மற்றவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னா எனக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு
இப்ப அது மாதிரி எழுதிருந்தாங்க ஒரு காலத்துல எப்படி வேதத்தை யாரும் படிக்கூடாதுனா அந்த மாதிரி சைவ சித்தாந்தம் என்ன பண்ணாங்க பத்தினிவாதம் உடையவர்களுக்கு அது காரணம் என்னன்னா அது இல்ல அது சைவ சித்தாந்தம் படிக்கிறது தெரிஞ்சு வைக்கிறது அது எல்லாருக்கும் தான் ஆனால் பதி பசு பாசம் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன் இல்ல அந்த இடம் வரும்போது எனக்கு கடவுள் அருள் இல்லைன்னா ஏத்துக்க மாட்டேன் இந்த உண்மையை சொன்னவர் திருமூலர் விண்ணின்றி இழுந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி ஒரு ஒப்பில் ஆனந்த சொல்றாருல்ல முதல் உபதேசம் அது அந்த கடவுள் என்னை ஆட்கொண்ட பிறகுதான் பதிபசு பாசம் என்ற உண்மை எனக்கு தெளிவாக ஆகும் அது வரைக்கும் படிக்கிறதுனால இப்ப நான் கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்குள்ள வரும்போதுதான் எனக்கான வாழ்க்கை இது இப்ப நாம் போய் இயற்பகை மாதிரியான நாயனார் இல்லாம அதிபத்தர் நாயனார்கிட்ட போய் இந்த வரலாறு பார்க்க முடியுமா அதிபத்தர்கிட்ட மீன் வியாபாரம் தான் பேசணும் இருக்கிற பக்தியிலேயே அதிபக்தி அவரு அவர் என்ன முதல் மீனை திருப்பி விட்டுறாரு அன்னைக்கு ரொம்ப நாளா மீன் கிடைக்காம அன்னைக்குதான் கிடைச்ச தங்க மீனை விடுற மனநிலை வரணும் கிடைச்ச சின்ன மீனை அவர் இல்லை இன்னொரு மீன் வரும் அதை விட்டுலாம் இதை வச்சுக்கலாம் நினைக்க கூடாது அடிக்கடி சண்டை வரும் அதுல ஒரு தடவை சண்டை எதுல இருந்து அவர் எடுத்து வந்து எல்லாரும் கூட நான் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை இந்த என்ன சொல்றேன்னு இந்த செயல்பாட்டில் தான் நான் நாலு இடம் போடுவேன் இப்போ செயல்பாட்டில் நாலு இடம் போகிறதுல எப்பவுமே எனக்கு சின்ன வயசுலேயே அது இருக்குது அப்போ நான் பொறுத்து 20 வருஷம் கதை இது அவர் அதே மாதிரி இப்போ பகோடா வாங்கி போகணும் திரையை வேலை திரையை வேலைலாம் சாப்பிட்டுட்டே போகணும் அவருக்கு பாதி கொடுத்துருவா நான் பார்த்து தான் சாப்பிடுவேன் ஐயா கொஞ்சம் சாப்பிட்றீங்களான்னு அப்போ இந்த பகோடா கீழே பறந்துடும் ஏன்னா உனக்கு தான் ஒழுங்காக கொடுத்துருவேன் இந்த ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்கன்னா அப்போ நீ கேட்கறேன்னு அர்த்தம் பறந்துடும் பகோடா கீழே அதோட நானும் சாப்பிட மாட்டாரு அதே மாதிரி அவர் என்ன பண்ணார்னா ரொட்டி வந்து கொடுத்துட்டே வர்றார் கடைசியா அவர் கொடுக்கணும்ல அவர் கொடுக்க முடியுமோ ஒரு ஆள் கொடுக்க போற இடம் வச்சு அவருக்கு கொடுத்துட்டு இவர் எடுத்துக்கணும் கடைசியா நீங்க என்ன பண்ணுவீங்க மாடர்ன் பிரெட் கொடுத்துருங்களா இருக்காரு நீங்க எடுத்து பாத்துறீங்களா யாராவது பிரெட் பேக்கெட் சார் எப்படி இருக்காங்க கடைசி என்ன பண்ணுவீங்க குத்துனே வந்து கடைசியா நீங்க வச்சுப்பீங்களா கடைசி இது எடுத்து நீங்க அட்டுங்க கொடுத்துட்டு நீங்க முன்னாடி எடுத்துக்கணும் ஏன்னா கடைசி மட்டி மாதிரி இருக்கும் கொஞ்சம் கனமா அவர் அந்த வேலையை பண்ணார் ஆஹா நீ என் ஊழியக்காரன் ஒரு 4-5 வருஷம் அவர் வெட்டி விட்டார் இப்ப என்ன அர்த்தம் இருக்கு அந்த மாதிரி வரக்கூடாது அதுதான் மனநிலையில இந்த வாழ்க்கையை முடிவு செய்யற விஷயத்துல நான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன்னோ எனக்கு தான் எந்த கருத்து தெரியும் அவருக்கு இந்த கருத்து வராது எனக்கு இந்த கருத்து வருது நான் எனக்கு இயல்பாக இப்படியான மனநிலையில நான் வரும்போது எனக்கு அடுத்த கருத்து தெரியும் அந்த மாதிரி கருத்து உள்ள ஆள் விஷயமா வரும்பொழுது இவங்களுக்கும் அவருக்கும் மன உறவு இப்ப இப்படி வச்சீங்களேன் எப்படி கற்பின் மேம்பட்டவர் சொல்றாருல்ல அதுக்கு அர்த்தம்லாம் தெரியாது உங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து திருநீலகண்டர் நாயனார் வரலாறுலேயும் கற்பு வருது இவர் வரலாறுலையும் கற்பு வருது திருக்குறிப்பு தொண்டர்ல டைம் காலம் வருது இப்போ நீங்க மனிதன் பிறப்பு எடுத்தவன் மனிதன் இன்னைக்கு நாகரிகம் அடைந்திருக்கிற மனிதர்கள் நாமெல்லாம் இந்த நாகரிகம் அடைந்திருக்கிற மாதிரி மனிதர்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ஒண்ணும் இல்லையா நடவர் முறையை சொல்லக்கூடாது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இல்லையான்னு கேட்கறேன் ரொம்ப தெளிவா ஒண்ணும் இல்லைங்கிறாரு கைவிட்டு அந்த பெருமண்டல சேர்ப்பு உறுப்பினர் வந்து இந்த மாதிரி சொன்னா அப்புறம் என்னத்த நான் சொல்றது அல்ல இப்போ ஏதாவது ஒரு குறிக்கோள் இல்லை இவர் பாருங்க இவருக்கு ஒன்றும் குறிக்கோள் இல்லாம பெருமண்டல இது அவரை வச்சு ஒருங்கிணைப்பாளராக போட்டா இப்படித்தான் நடக்கும் நான் இப்பதான் அச்சிருப்பாத்துட்டு வரேன் எனக்கு அவசர பாக்கம் ஆகி போச்சு லேட்டா வந்துட்டேன்னு வர அப்புறம் என்ன சொல்லுவீங்க ஏதாவது ஒரு குறிக்கோள் ஏதாவது தெரியுதா தெய்வம் என்ன தெரிஞ்சது உங்களுக்கு தெய்வத்தை நீங்க வளர்க்க போறீங்க முதல்ல தெய்வத்தை உங்களுக்குள்ள வளர்க்க பாருங்க அப்புறம் எப்படி தெய்வத்தை வளர்க்கறது நீங்க அதுவே உங்களுக்கு புரியலையே உங்களுக்குள்ள எப்படி வளர்ப்பீங்க சார் கேட்டு கேட்டா வளர்க்கறதே இது வரைக்கும் பச்சம் பாடகத்தான் எழுதணும் ஏற்றகத்தான இது நான் என்ன செயல்பாட்டுக்குள்ள வந்த அதனாலதான் நம்ம வீராட்ட நான் முதல்ல போட்டேன் நம்ம ஆளுங்களுக்கு திருமுறை தேவாரத்தை பாடி பாடி காலத்தை ஓடலாம்னு நினைக்கிறாங்க
கைவினை செய்து என்கிறான் கடல் போற்று. இதுதான் முதல்ல நாம கொடுக்கணும். இந்த படிச்சு ஆமா வேலை செய்யாம வராது இல்ல, அன்பு இருந்தா வேலை செய்யணுமா? அப்ப அதையும் பிடிக்கணும். இப்ப எனக்கு காசு பணம் வேணும்னா நான் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் அது அன்பா மாறணும். காசு பணத்துக்காக தான் வேலை செய்வீங்க, அதுல ஒழுக்கம் வர்றப்பதான் ஓஹோ யாருக்கான ஒழுக்கம், அதுல ஒரு அன்பு, அதுல ஒரு தெளிவா அன்பு நீ ஏத்துப்பேன். இப்ப நேற்று ஒருத்தர் கேட்டேன், அப்படிதான் திருமணம் போய் நடந்துட்டே இருக்குது, நம்ம திருமருந்தீஸ்வரர் கோயில் அவர் அடங்கவே மாட்டார், ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து விட்டுனே இருப்பாரு. நம்ம சேகரையா மாதிரி இப்படி பாட்டை எடுத்து விட மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஏதாவது ஒன்று கேட்டுட்டே இருப்பார். நான் கேட்டேன், இத்தனை வருஷமா கேட்குறீங்க, அவர் வேற மாதிரி 10 வருஷமா சொற்பொழி கேட்குறாரு, இத்தனை வருஷமா கேட்குறீங்க, நான் ஒரு கருத்து என் கருத்தை கேட்டு ஒரு அளவாவது கொஞ்சமாவது வளர்ந்துக்கிறீங்களா இல்லை ஆண் கேட்டேன். அவர் இன்னும் வளரலன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்க, நீங்க என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், இதுல யாருக்கு வினை வரும்? உங்களுக்கு தான் நிலை வரும். அப்ப அவரை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ வினை உங்களுக்கு வருமா எனக்கு வருமா? நீ இப்போ பொதுவாக சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா, இல்ல நான் சொல்றத நீங்க கேட்டு நினைக்கிறதா? வினைங்கிறது ஒரு ஒரு உருவம் பெறணும். எப்படி உருவம் பெறும்? படிக்கிறதுலாம் விட்டுருங்க, இந்த வினை அழியணும். உங்களுக்கு வினைங்கிறத கொடுக்கணும், வினை தான் நம்ம சம்பாதிக்கிறோம். இப்ப வினையை அழிக்கிற விஷயமா எப்படி மாறுறது, இதுதான் தெய்வத்தை கற்று, இதுதான் சேக்கிரார் பெரியவரான். நீங்க கேட்ட கேள்விக்கு சேக்கிரார் பெரியவரான் தான் பதில் இருக்கு, வேற எதுலையும் கிடையாது. நீங்க படிக்கலாம் தத்துவம் தத்துவமா, அதுக்கு தான் பின்னாடி வருது. இதுல இவர் இன்னும் கவனமா இருக்கிறார். என்ன கவனமா இருக்கிறாருன்னா, இந்த இடத்துல என்னுடைய மனநிலை ரீதியான தெளிவு, என்னுடைய வளர்ச்சி, அதுக்குள்ள மற்றவனை பத்தி கவலை இல்லை. மற்றவனை பத்தி கவலை இல்லைங்கிறத ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒன்னு, மற்றவன் என் மேல இருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்காது இருக்கிறது. இன்னொன்னு, அதுல கடவுள் இருக்கிறாங்கிற சாட்சி. இதுக்குள்ள தெளிவா இருக்கும்போது அப்பிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செப்பியான் கேடும் நினைக்கப்படும். அதை எவனும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கறத பத்தி நமக்கு கவலை இல்லை. யார் கேள்வி கேட்டா நமக்கு என்ன இருக்குது, போயா அப்படின்ட்டு போய் என்னங்க பெருமாணத்துல வந்து நீங்க பில்டிங் கட்டினீங்களா, யாரு பில்டரு, பொருளாதாரத்துக்கு தேர்தல் அவர் ஏதாவது கமிஷன் வாங்கியிருப்பாரா, இந்த புத்தகம்லாம் போட்டீங்களே அதிகாரி பிரசு மேன்மையா, அது சரவணன் அவர் ஏதாவது கமிஷன் வாங்கியிருப்பாரா? போய் அப்புண்ணாக்கு உனக்கு அதை பற்றி அப்படி நான் தைரியமா நிற்கணும் இல்லை, வாங்கவே இல்லை, நாங்களாம் ஒழுங்கா தான் வேலை செய்யறோம், நீ யாரையா நினைக்கிறதுன்னு நினைக்கணும் இல்லை. அது எப்படி நினைப்பீங்க? உங்க மனசுல தெளிவு இருந்தா தான் நினைப்பீங்க. அப்ப கடவுள் அது வந்து வச்சுக்கிறான் நினைச்சாதான் இன்னும் திமிரா பேசுவீங்க. ரெண்டும் வரணும். எனக்கு இருக்கிற அறம் அது கடவுள் என்கிற சாட்சி, இது ரெண்டும் தெளிவாகும் போதுதான் தைரியம் வரும். இங்கதான் நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனே. இந்த வரலாற்றினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியை தான் நீங்க சேர்க்கிறாருக்குள்ள பார்க்கணும். இது எந்த தத்துவ நூலையும் பார்க்க முடியாது. ஏன்னா தத்துவ நூல் உங்களுக்கு பட்டியல் தான் போட்டு கொடுக்கலாம். சரியே சரியல் சரி சரியல் 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 யோகம் சரியல் அது இப்படி அவ்வளவுதான் முடியும். அது எப்படி வரும்? நான் சிவஞானம் எவ்வளவு படிச்சு போட்டேன், சரியை 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 கிரியை தத்தினி பாதம். இன்னும் அழகா சிவஞானம் படிக்கிறேன் பாருங்க. ஓர் அலைக்க அவைக்களத்தில் இங்க நடு, இங்க அவைக்களம் தானே, நடுவே ஒரு கல் வந்து வீழ்ந்தால் அவ்வீச்சி அவ் அவைக்களத்து உள்ளாரை ஆண்டு நின்றும் அகழ்விக்கும். ஒரு கல் வந்து உந்த போல இல்ல அந்த அதுபோல சத்தி நிபாதம் நிகழ்ந்த மாத்திரையே அவ்விது அவ் ஆன்மாவை மனைவி மக்கள் முதலிய உலக துறணியின் அச்சம் நிகழ்ந்து அவ் உலக வாழ்க்கையில் இருந்து வெறி போந்து உண்மை குறவனை நாடி செல்லுமாறு செய்வித்தலின் அவ் ஒப்புமை போன்ற சக்தி நிகழ்ச்சி என்னாது சக்தி வீழ்ச்சி என்றார். இதில் என்ன புரியுது? சத்தினி பாதம் வருகிற காலத்தில் வீடு பொண்டாட்டிற்குள்ளே எல்லாம் விட்டுட்டு ஓடி வீடுங்கிறார். அப்படித்தானே? எப்படி ஓடுறது? அது வந்து தானா தலையில ஓடுவோம், நீங்க ஓடுறீங்களா? அதான் இல்ல முதலியாத அது அந்த மனம் மாற்றத்துக்கு ஒரு சொல் வேறு, அதான் நின்ற சொல். அதுதான் அது இன்னொரு அழகா சொல்லுவா திருக்குறள் எது அப்படின்னா, இந்த சொல் தீயினால் சுட்ட குண உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சொல்லுக்கு அதிக ஆற்றல் உண்டுன்னு அர்த்தம். அப்ப எந்த சொல்லாவது உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்க போக மாட்டீங்க. நீங்க சில பேர் நாம எத்தனை சொன்னாலும் திருந்தறது இல்லைங்க, அது வேற, அது யாருக்கு இல்ல, அது யாருக்கு இல்ல, எத்தனை சொன்னாலும் திரும்ப மாட்டான், அது யாருக்கு இல்ல. தேவரனையே கயரம், எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டான் திருட, எவ்வளவு சொன்னாலும் கவலைப்பட மாட்டான் நல்லவன். எப்படி அது
எப்படி எவ்வளவு சொன்னாலும் நல்லவன் கவலைப்பட மாட்டான். நீ என்ன திட்டினாலும் அவன் திருட்டாயன் அப்படித்தான் அவன் மோசமானவன் அப்படின்னு சொன்னாலும் நல்லவன் என்கிறவன் கவலைப்பட மாட்டான். ஏன் எங்கும் அவன் நல்லவன். அவன் என்னுடைய கடவுள் சாட்சியாக நான் நல்லவனாக இருக்கிறேன், என்னை கடவுள் தெளிவாக வளர்த்து கொண்டிருக்கிறார் தெளிவு இல்லாத எவன் ஒருவனும் அதற்கு கவலைப்படுவான். அங்க அதை கண்டுபிடிக்கணும் அவன். அது பேச்சுக்கு இல்ல, கடவுள்ங்கிற பேரால நம்புற விஷயம் இல்ல, அது கடவுள் இருக்கிறாருங்கிற விஷயத்தினால வர்ற தெளிவு. அந்த வரலாறு தான் இருக்குல்ல, இருக்குல்ல ஜெயிக்கிறார் பெரிய பிராணத்துக்குல்ல. அத கண்டிப்பா நாங்களும் அப்படித்தானே அப்படி இல்லைன்னா சமயத்தை இவ்வளவு தெளிவா பேச மாட்டான். ஆமா அதுல என்ன ரொம்ப தெளிவா சொன்னீங்க, எனக்கு பிராபலமோ அல்லது பாவமோ வரும்போது அது அறத்தை பாழ்படுத்தியதா அல்லது அறத்து தப்பா அல்லது அறத்துல இருக்கிற எனக்கு நான் அறத்தை தாண்டி இது தப்பா இல்ல வினையா பாக்குறேன்னு சொல்ற இடம் வரணும். அவள் தான் சார் அதெல்லாம் கிடையாது. இப்ப என்ன தெளிவா சொல்றேன் பாருங்க, இப்ப நீங்க இருக்கிறீங்க உங்க சொத்தை ஒருத்தன் ஏமாத்திதான் அல்லது நீங்க ஒருத்தன் சொத்தை ஏமாத்திருக்கீங்க, இது யாரும் கச்சிதான் அந்த வீட்டுல இருந்து பேசுறதுக்கு நல்லதான் இருக்கும். அதாவது வந்து இந்த இடத்துல இது ஒரு விஷயம் ஏதோ ஒரு பாவம், இதுக்குள்ள யார் இந்த பாவத்தினால் தண்டிக்கப்பட்டானோ அவன் நல்லவன். முதல்ல நான் தண்டிக்கப்பட்டிருந்தா நான் நல்லவன், நான் இப்ப இதுல இருந்து ஜெயிக்கணும். அதுக்கு என்ன ரூல்ஸ், இந்த அற வாழ்க்கை இந்த அறம் கடவுள் இருக்கிறான் கண்டிப்பாக அவன் தண்டனை பெறுவான் அப்படிங்கிற ஒரு விஷயமா முதல்ல உங்களை என்ன பண்ணான் இயக்கும். இயக்கிற இடத்துல கடவுள் இருப்பது உங்களுடைய வினை செட்டப்புக்குள்ள வந்து உங்களை ஜெயிக்க வச்சு காட்டின பிறகு அடுத்த கட்டமா உங்களை ஒருத்தன் ஏமாத்துவான், உங்களுக்கு எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்ன புரிய வைப்பான், அது வினை, அதுல இருந்து நீ வெளியே வா, அது உன்னோட இழப்பு இல்லை, அது அறமா பார்க்காதுன்னு சொல்லுவான். இந்த இடம் தான் கற்பின் மேம்படும். முதல்ல அறம், இந்த அறத்துல உனக்கு புரூஃப் ஆயிடும் கடவுள். இரண்டாவது கட்டம் வினை தெரியும் போது இந்த அறங்கிறதெல்லாம் கீழே தான். அப்ப அந்த வினையை நான் ஜெயிக்கிறேன்றப்ப எனக்கு அறங்கிற நான் அறத்துலதான் செயல்பாட்டுல துடிப்பேன், ஆனா என்ன போய் கெடுப்பான் இதுதான் சுந்தரர் வரலாறு. நான் அறத்துல துடிக்கணும் கூட தான் இருப்பான், ஆனா மாட்டி விட்டு கண்ண பிடிக்கிடுவான். அப்போ அது அறமா அறம் இல்லையா ஒழுக்கமான்னு கேட்டா இல்ல, எந்த இடத்துல உனக்கு இந்த விஷயம் நீக்கப்பட வேண்டும் அதுக்குள்ள நீ சரியாதான் பாருக்கிற, ஆனா உனக்கு நீக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இதுக்கு யாருக்கு தெரியும், இந்த நீக்க வேண்டிய கடமை உள்ள ஒரே ஒரு கடவுள், அந்த கடவுள் தலைமையில் அனுபவத்தை மனநிலையோடு கூட புரிந்து கொள்வதுதான் சேர்க்கிறார் பெரிய புறான். அது நல்லா கேட்டதுனால கரெக்டா வந்து அந்த கேள்வி கேட்டதுனால இது கரெக்டா என்னால சொல்ல முடியுது. விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாருமே நீங்க பாருங்க, நான் அதை மூணு கட்டமா அணுகிறேன். ஒண்ணு, இந்த உலகத்துல ஆசையினால பொருளை சம்பாதிச்சு, ரெண்டாவது அறத்தினால நிற்கிறது. இப்ப நான் ஒரு பொருளை சம்பாதிப்பேன், இது எனக்கு இழந்து போகுது அல்லது என்னை ஏமாத்திடறான் ஒருத்தன் அப்படின்னு வச்சுங்க, இல்ல நான் ஒருத்தனை ஏமாத்துறேன், இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அடுத்த கட்டம் இதுனா மீட்கிறதுக்கு எனக்கு எது வேணும், சத்திதானந்த 20 வருஷமா இதை போராடி போயிட்டு இருக்காரு, அதனால தான் வந்து உட்காந்துக்கிறீங்க. அவர் நல்லவரா இருந்ததுனால இன்னைக்கு சொற்பொழிவு நடக்குது, இல்லைன்னா வேற தொழில் நடக்கும், அது வியாபாரம் வேற ஏதாவது நடக்கும், அதாவது மளிகை கடைகளே கடை ஏதாவது நடக்கும் அது வச்சுங்களா. அப்போ அவருக்குள்ள இருக்கிற நல்ல விஷயம் வீட்ட பிறகு நல்ல விஷயத்துக்கான எண்ணமா மாறுது இல்ல. அப்ப அறத்தினால் மீட்கிறதுக்கு ஒண்ணு வந்த பிறகு இதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு வரும், இதுல உங்களை ஸ்டாண்டர்டா உட்கார வச்ச பிறகு இன்னொன்னு போ உங்களை விட்டு. அப்ப உங்களை விட்டு போச்சுனே சொல்லக்கூடாது, என் வினை கழிஞ்சதுன்னு நினைக்கணும். அவன் தப்பானவனும் சொல்லக்கூடாது எதிரியே. அந்த மனநிலை வருமானால் கடவுள் இருக்கிறார் என்ற பழக்கத்தில் நான் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் மூணு கட்டமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இரண்டாவது கட்டத்தை தாண்டும் போதே இந்த நாயன்மார்கள் வரலாறு உங்களை கையை பிடித்து அழைத்து செல்லும். அங்க கடவுள் இருக்கிறாருங்கிற உலகத்துக்குள்ள நீங்க என்ஜாய் பண்ணலாம். அங்க சொத்து தேவையில்லை, பொம்பளை தேவையில்லை, அங்க வந்து ஒழுக்கம் கூட தேவையில்லைன்னு ஆயிடும் ஒரு கட்டத்துல. அதை வெளிப்படையா பேசக்கூடாது, ஏன்னா சுந்தரர் வர்றாரு அப்படி இருக்குது, ஏன்னா கோயில தான் கல்யாணம் பண்றாரு. முதல்ல கைலாயத்துல இல்லைன்னு சொல்லி வாதாடினார்ல, அதனால கடவுள் அங்க வச்சா இருக்கிறான். இது யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியும், ஏன்னா கடவுள் கருத்து இருக்கிறவன். ஏன்னா அவன் நீ என்ன தீரம் பேசுற, நீ கைலாயத்துல நீ காதல் பண்ண மாட்டியோ, நீ எங்க சண்டை போலான்னு வந்த உன்னதா வச்சுக்கிறான். எங்க கோயில்ல வா காதல் பண்ண, உலகத்துல எவனாவது உங்க திட்டான பத்தியா உன காப்பாத்திரம் பத்தியா, நானு யாருமே உன தப்பு தெரியல கோயில்ல கல்யாணம் பண்ணதுக்கு, ஆனா கடவுளை பூத அனுப்பினது தான் போச்சினார். வரலாறு எப்படி புரியும், மனிதனுடைய சாதாரண மனிதனுடைய வரலாறு.
அவர் கைலாயத்துல வந்தார் பெருசபம் அதுவே கிடையாது. சாதாரணமா கடவுளை நம்பி மோகம் போனாலும் வாழ்ந்தாலும் கடவுளையே நம்பி நம்பி எல்லாத்துலயும் வாழற ஒரு வரலாறு. அந்த வரலாறு தான் அது சாதாரண மஞ்சள் மானுடமாய் மயங்கும் வழின்னு கேட்கிறார் ஐயனே தடுத்தால். ஆனா கடவுள் விட்டு விட்டு தூக்குவான்றதுதான் முக்கியம். ஆனா இருக்கிறாங்கிறப்ப உங்களுக்கு அந்த 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 வழிநடையில வந்து கொஞ்சம் தான் பிரச்சனை வந்துட்டு. இதுதான் உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத இந்த கடவுள் அனுபவத்துக்கு வந்த பிறகுதான் ஆன்மா உண்டு ஆணவம் உண்டு கர்மம் உண்டு மாயை உண்டு கடவுள் உண்டு என்ற விஷயத்துக்குள்ள தெளிவான ஒரு பக்குவம். இதனாலதான் நடக்கும் மாக்கதை எழுதினார் இந்த சேக்கிரார் பெரிய புராணத்தை. அவரு நடக்கும் மாக்கதை எழுதினார். உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம், இருந்தாலும் போயிட்டு போகுது போது இருந்தாலும் வந்து ரொம்ப நேரம் பேசி உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆயிட்டா சரி. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த நம்ம சேக்கிரார் மிக முக்கியமான ஒரு இடம் எடுக்கிறார். மிக முக்கியமானா திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இந்த ரெட்டையர். ஒருத்தர் சமண சமயத்திலிருந்து வந்தவர், ஒருத்தர் வந்து சமண சமயத்தை அழிக்க போகிறவர், ஒருத்தர் தப்பிச்சு வந்தவர், ஒருத்தர் அதை தாக்க போகிறவர். இவங்க ரெண்டு பேர் தானே. ரெண்டு பேரும் திருமறை காட்டுல என்ன பண்றாங்க, இந்த மக்களுக்கு அந்த பஞ்சத்தை தீக்கிறது தானே காசு வாங்குறாங்க. காசு வாங்கினதுல திருஞான சம்பந்தர் காசு என்னவாவல குறை வரல, திருநாவுக்கரசர் காசு குறை வரல. அதுக்கு என்னென்ன விளக்கங்கள்லாம் நீங்க படிங்க, ரொம்ப சேக்கிரார் ரொம்ப அழகா எழுதுறார். திருநாவுக்கரசர் காசை பயன்படுத்தினது திருஞான சம்பந்தருக்கு சொல்றாங்க. ஆனா திருஞான சம்பந்தர் அதை பெரிய அளவுல என்ன பண்ணல, ஈடுபாடு காட்டல. ஆனா திருநாவுக்கரசர் நைட்டோட நைட்டா வருத்தப்படுற, இந்த இரவோட இரவா வருத்தப்பட்டதுனால இந்த 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 வரலாறு மட்டும் நீங்க எப்படி திரும்ப படிக்கணும், சேக்கிரார் பெரிய புராணத்துல திருநாவுக்கரசர் வரலாறுலயும் படிக்கணும், திருஞான சம்பந்தர் வரலாறு, இந்த ரெண்டுத்தையும் படிச்சாங்கதான் பாட்டு அந்த 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 இணைப்பு நல்லா புரியும். என்ன மனநிலையை அங்க சொல்றாரு, என்ன மனநிலை இங்க சொல்றாரு அப்படின்னு நல்லா புரியும். அதுல வந்துடுறாங்க, இது வந்து அன்னைக்கு இரவு பட்டுருக்காரு யாரு நம்ம யாரு நம்ம திருநாவுக்கரசர் வீட்டுக்குள்ள தூங்கல, தூக்கம் வரல அவர், தூக்கம் வராத நினைக்கிறார். தூக்கம் வராத நினைக்கிற அவருக்கு பக்கத்து ஊருக்கு போறார் திருவாயம்பு. திருஞான சம்பந்தரம் போய் பார்த்துறாரு, அங்க ரெண்டு பேருமே கடவுளை பாக்குறாங்க. அப்ப திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ரெண்டு பேரும் மறுபடியும் அதுல பிரச்சனை மனநிலை ரீதியா தெளிவா எங்க திருமறைக்காட்டு நிகழ்ச்சியில தான் திருநாவுக்கரசருக்கு இந்த பிரச்சனை வருது. திருமறை இது திருவிழிமேலையில வரல, திருவிழிமேலையில திருஞான சம்பந்தருக்கு குறை இல்ல. ஆனா திருமறைக்காட்டுல கதவு திறந்ததுல தான் இந்த பிரச்சனை. யாருக்கு, திருநாவுக்கரசருக்கு மனநிலை ரீதியா ஒரு தாக்கம் வரும். அவருக்கு தாக்கம் வர்றத அவருடைய விஷயமா நீங்க ஒரு மனிதத்தன்மையோட பார்க்கணுங்கிறதுக்கு தான் சேர்க்கிறார் ரொம்ப தெளிவா. அவருடைய எண்ணத்தை நீங்க தெளிவா பாருங்க. அவர் வந்து அதுல திருஞான சம்பந்தரை மட்டம் தட்டுற மாதிரி பார்க்கல, அவர் மனநிலையை பாருங்கிறதுக்கு என்ன பண்றார் தெரியுமா. அந்த மதுரையில இருந்து ஆள் வந்தாங்கல்ல, யாரும் தெரியலப்பா போவாதப்பா அப்படிங்கிற மனநிலை உள்ளவரா தான் அவர் இருக்கிறாரு. இது திருஞான சம்பந்தரையோ திருநாவுக்கரசரையோ மட்டம் தட்டுற விஷயம் இல்ல, இவர் எவ்வளவு எளிமையான மனநிலையில இருக்கிறார் அப்படிங்கறத காட்டுறது சேக்கிராருடைய முக்கியமான நோக்கம். இந்த நேரம் சரியில்லை, கோள்கள் சரியில்லை அப்படின்னு சொல்றது யார், மனிதர்கள் தான் சொல்லுவாங்க, நம்மள மாதிரி ஆளுங்க தான் சொல்லுவாங்க. அதை சொல்றோம்ல, இந்த கோள்கள் சரியில்லை. ஏன்னா இப்ப கடவுளை வந்து அனுபவிக்கிறார், இருந்தாலும் கோள் சரியில்லைன்னு யார் சொல்லுவாங்க, மனிதர்கள் மட்டும் இல்ல. இதுக்குள்ள மனநிலை ரீதியா ரொம்ப அழகா இப்ப ஒரு 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 நீங்க இந்த மாதிரி உதாரணம் சொன்னா மத்தாலும் மாதிரி நினைச்சிட்டு போறீங்க தான் சில உதாரணம். அம்மா எப்படி பிள்ளைய கடைசி வரைக்கும் பிள்ளையா வளர்ந்துட்டாலும் டேய் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மனநிலையோட திருஜாவுக்கரசரை காட்டணும். அந்த மாதிரி ஆளுதான் அம்மா வந்து அங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, என்ன வந்து பையன் சொன்னாலும் அம்மாவுக்கு எப்ப வருத்தம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதை காட்டல. மனநிலை ரீதியா மனிதர்கள் அப்படிங்கறதோடய இது நம்முடைய வாழ்க்கையும் நினைக்க வைக்கிறதும் சேக்கிராருடைய வேலை.
இதுக்குள்ள தெளிவான ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனா இதுக்குள்ள நீங்க மெதந்திர கற்பனையா மட்டும், இதுக்குள்ள அற்புதமா மட்டும் நினைச்சிடாதீங்க. இயற்கையான மனநிலைகளோடு கூடத்தான் உங்களுக்கு இந்த தெளிவு அப்படிங்கறத தெளிவா கொண்டு போறார். யார் வரலாறுலயும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் வரலாறு இல்லையா? அதனாலதான் திருஞான சம்பந்தரோட கடைசி நேரத்திலையும் திருஞான சம்பந்தரே வருத்தப்படுறாரு, இந்த ஜனந்திகளுக்காக நான் என்ன பாடுபட்ட, அவங்க எப்படி போனாங்க, எப்படி வரல அப்படிங்கறது அவர் வருத்தப்படுறார். இதுக்குள்ள மிக முக்கியமான பொறுப்பு இவர்களை அற்புதமாக படிக்க கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையினுடைய மனநிலைகளோடு நாம் பயணப்படுகிற ஒன்று. இது நமக்கான கொள்கையாகவும் நம்முடைய வாழ்க்கையாகவும் உணரப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறதுலதான் சேர்க்கிறார். மிக கவனமாக இதை நகர்த்தி இருக்கிறார். அப்ப இது காப்பியமா புராணமா சண்டலாம். இந்த சமய வாழ்க்கைக்கு வருகிற ஒருவனுக்கான படிநிலையில் அவனை தக்க வைத்து அவனுக்கு கடவுள் அனுபவத்தை காட்டுகிற ஒரு சாட்சியை தெளிவாக முன்வைக்கிற ஒரு அனுபவ நூலாக நீங்கள் அதற்கான அனுபவ மனநிலையை பல்வேறு படிமங்களில் பெற்ற ஒரு மிகப்பெரிய விசுவரூபமாக சேக்கிழாரை பார்த்தால் பெரிய புராணம் என்பது எவ்வளவு பெரிய அருமையான நூல் என்பது புரியும். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற அதை நாம் கொண்டு இனிமேலும் அது வெறும் அதை நாம தொடர்ந்து அந்த மாதிரியும் கொண்டு போனால்தான் சைவத்தை வந்து என்ன பண்ண முடியும், அது பற்ற வைக்க முடியும், அதாவது பற்றி கொள்ள வைக்க முடியும். அதாவது அடுத்தவர்களுக்கு இந்த கதைகளை இந்த மனநிலையோடு கூட உங்களால் எழுதி நீங்கள் அதை கொண்டு சென்று அதை ஏதாவது ஒரு வகையில் அனைவருக்கும் அதை கொண்டு சென்றால்தான் சேக்கிரார் மட்டுமல்ல சைவம் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாக உணர்வதற்கான ஒரு தெளிவான கருவியாக அது அமையும் என்பதை சொல்லி வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.